ஏன்னா டாக்டர்லாம் வந்து குழந்தைகளுக்கு வந்து மாதந்தோறும் வருஷந்தோறும் தடுப்பூசி போடணும்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து இந்த அக்கு பஞ்சர் பார்க்குறவங்கலாம் வந்து தடுப்பூசியை போடாதீங்க, அது வந்து உங்கள் உடம்பே வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிக்கும். தடுப்பூசிங்கிறது வந்து இப்போ ஒரு மஞ்சள் காமாலைக்கு ஒரு குழந்தைக்கு தடுப்பூசி போடுறோம்னா அது வந்து மஞ்சள் காமாலையோட கிருமியை தான் தடுப்பூசிக்கு உள்ள உங்கள் குழந்தைக்கு போடுறாங்க. அதனால் வந்து அது அதை அந்த நோய் வந்தனால அது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உடம்பே உற்பத்தி பண்ணிக்கும் அப்படின்னு தான் சொல்கிறோம். அது போக இந்த ரத்ததானம் பண்ணுறது அவங்கள்ட்ட நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? இல்லை, அவங்கள்ட்ட அந்த கேள்வி கேட்குற சூழ்நிலை வேண்டாம். அதாவது இப்போ பரவலாக வந்து என்னென்னா தடுப்பூசி போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரம் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது. அதுவும் நீங்கள் சமீபத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் ரூபல்லா அப்படின்னு சொல்லி தடுப்பூசி போடுறது கவர்மெண்ட்டு மூலியமாக போடுவதற்கு அறிவிப்பு செஞ்ச நேரத்தில் பல இடங்களில் வந்து இவர்களுடைய அந்த சொல்லினால் வார்த்தையை கேட்டுட்டு தடுப்பூசி போடுறது வந்து சரியில்லை போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வைக்கிறாங்க. இது வந்து சரியான கருத்தா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அதாவது தடுப்பூசி அவங்க சொல்றது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த கிருமிகளை வந்து நம்மளுடைய தடுப்பூசிங்கிற பேரில் நம்ம உடம்புல ஏத்துறாங்க ஒன்று சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அந்த கிருமி வந்து என்னென்னா நமக்கு வந்து வேறு விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. மூணாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதனால் வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது, போடுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிறாங்க. நாலாவது என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து இல்மி நாட்டினுடைய சதி, ஜனத்தொகையை குறைப்பதற்காக இல்மி நாட்டி என்று ஒரு சாரார் இருக்காங்க, அது சம்மந்தமான சொல்லுவோம் கடைசியில். அப்படி இல்மினாட்டி என்று ஒரு சாரார் வந்து என்ன செய்கிறாங்க, சூழ்ச்சி செய்து தடுப்பூசி போட செய்து மக்களுடைய ஜனத்தொகையை குறைப்பதற்காக இந்த வேலையை செய்கிறாங்க அப்படிங்கிற கருத்து சொல்கிறாங்க. அப்போ நமக்கு வேறு விதமான நோய்கள் வருவதற்கு கூட தடுப்பூசி தான் காரணம், இப்படி பல கருத்துக்களை சொல்லும்போது நம்ம பார்க்கும்போது அதை ஆய்வின் அடிப்படையில் பார்த்தா கூட அவங்க ஏற்றுறது வந்து ஒரு விதமான கிருமியை தான் ஏற்றுறாங்க. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா பார்த்தீங்களா, கிருமிகளை ஏற்றுறாங்களா பார்த்தீங்களா, அதனால் இந்த இது நோய் வருது அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அவங்கள்ட்ட, இப்போ வந்து முதல்ல வந்து என்ன விளங்கிக்கணும்னு சொன்னால் தடுப்பூசியினால் சமுதாயம் பயன்பெற்றிருக்குதா முதல்ல ஒன்று பார்க்கணும். முதல்ல பார்க்க வேண்டியது வந்து தடுப்பூசி போடுறதுனால சமுதாயம் பயன்பெற்றிருக்குதா அப்படின்னு சொன்னால் பயன்பெற்றிருக்குது. எப்படி அப்படின்னு சொன்னால் ஒரு காலத்தில் வந்து காலரா நோய் நிறைய இருந்துச்சு, நிறைய காலரா நோய் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து நிறைய தட்டம்மை, தட்டம்மை அம்மை நோயின்னு சொல்லுவாங்கள்ல, அம்மை நிறையா இருந்துச்சு. அதேமாதிரி போலியோ, வீட்டு ஒரு தெருவுக்கு ஒரு ஆள் போலியோ ஊனமற்றவர்கள் ஒரு தெருவுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. நீங்கள் உங்கள் பழைய ஆட்கள்லாம் கேட்ட தெரியும், இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு அது கொஞ்சம் ஏன்னா அது வந்து இந்த தடுப்பூசினால் அழிக்கப்பட்டது தான். நிறைய வந்து என்ன சொல்லுவாங்க, போலியோவால் தாக்கப்பட்டவர்கள் நிறைய இருப்பாங்க. தெருவுக்கு ஒரு யானைக்கால் வியாதி உள்ளவங்க இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, யானைக்கால் வியாதி உள்ளவங்க நிறைய பேரை ஒரு காலத்தில் இருந்தாங்க. அப்போ யானைக்கால் நோய் உள்ளவங்க வந்து இன்னைக்கு தேடி தேடி பார்த்தாலும் ரொம்ப சொற்பமானவர் தான் இருக்கிறாங்க. யானைக்கால் அவங்க கூட ஊசி போட்டிருக்க மாட்டாங்க. யானைக்கால் ஊசி வந்து தடுப்பூசியினால் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வந்து அந்த அம்மை நோயின்னு சொல்லி அது அன்னைக்கு முந்தி ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு கண்ணில் வந்து இப்படி ஓட்ட விழுந்து காக்கும், ஒரு கண்ணோ ரெண்டு கண்ணோ கண்ணே போயிடும். என்னென்னா அம்மை நோய் வந்து அது வெயில் காலம் வந்துச்சுன்னு வைங்க, அந்த வெயில் காலம் முத்தி நிறைய வந்துச்சுன்னு சொன்னால் நிறைய பேருக்கு அம்மை போட்டுரும். இப்போ அம்மைக்கு ஊசியை போட்டு அது அம்மைனா அந்த வைசூரி எலும்பை ஓட்ட போட்டுட்டு வர்ற அளவுக்கு அந்த ஹீட்னால் வரக்கூடியது, அது இன்னைக்கு இல்லாமல் அழிக்கப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி நிறைய நோய்கள் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த தடுப்பூசியினால் நிறைய அழிக்கப்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது, கண் கூட பார்க்குறோம். ரிசல்ட்டை தான் நம்ம பார்க்குறோம், ரிசல்ட் வந்து தடுப்பூசியினால் நிறைய நோய்கள் அழிக்கப்பட்டிருக்கான்னா அழிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு யானைக்கால் நோயே காணும். இன்னைக்கு வந்து நீங்கள் முஸ்லீம்களுக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்டு ஒரு தெருவில் போனால் ஒரு வீட்டில் ஒரு ஆள் நினைச்சுவாங்க, இந்த போலியோ போலியோ கால் போலியோன்னா நிறைய பேர் தெரியாது, கால் ஊனமட்டு ரெண்டு காலும் ஊனமட்டுலாம் இருப்பாங்க.
அது என்ன செய்யறான்னு சொன்னா, இப்படிப்பட்ட நேரத்துல வந்து ஒருத்தர் வந்து, அவர் பேர் வந்து லூயி பாஸ்டர்ங்கிறவர் வந்து, அவர் ஒரு கண்டுபிடிக்கிறார். லூயி பாஸ்டர்ங்கிறவர் வந்து முத முதல்ல வந்து தடுப்பூசிக்கு உண்டான மருந்தை கண்டுபிடிக்கிறார். மருந்தை கண்டுபிடிச்ச பிறகுதான் அது கிருமிகளை அழிக்கக்கூடியது. கிருமிகளை வச்சுதான் கிருமியை அழிக்கிறார். கிருமியை வச்சு கிருமியை அழிக்கிறது தப்பு கிடையாது. இப்போ அது எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போ அது எப்படின்னா வந்து ஒரு கிருமியை வந்து குதிரை இருக்குல்ல, குதிரையில் அந்த கிருமியை ஏற்றுறாங்க. ஏற்றின உடனே குதிரையினுடைய உடம்புக்குள்ளே வந்து அந்த எதிர்ப்பு சக்தி இருக்குல்ல, அந்த கிருமியை அழிக்கக்கூடிய சக்தி வந்து குதிரைக்கு ஆற்றல் அதிகமாக இருக்கிறதுனால அது அதிகமாக உற்பத்தியாகி அது வித ஒரு விதமான கிருமியை உருவாக்குது. அதை அழிக்கிறதுக்கு உண்டான எதிர்கிருமியை அது உருவாக்குது. இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த எதிர்கிருமியை எடுத்து இன்னொரு குதிரையில் டெஸ்ட் பண்ணி அதை கொண்டு வந்து தான் என்ன செய்கிறாங்க, நமக்கு இன்ஜெக்ஷனாக போடுறாங்க. அதாவது எதிர்கிருமி தான், எதிர் அதை வந்து அழிக்கக்கூடிய கிருமியை வந்து உருவாக்கி என்ன செய்கிறாங்க, அதை வந்து இதை தடுப்பூசியாக போடுறாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், தடுப்பூசியினால் நோய் அழிக்கப்பட்டிருக்குதான்னா அழிக்கப்பட்டிருக்குது. சரியா, தடுப்பூசி வந்து நம்ம உடம்புலே தான் நமக்கு எதிர்ப்பு சக்தி இருக்குது, அதுதான் வந்து குணமாக்கிருமே அப்படின்னு சொன்னால் அது குணமாக்கும். எந்த அளவுக்கு ஆக்கும், எல்லாருக்கும் ஆக்கிருமா, எல்லாருக்கும் அதை கொண்டு வந்து பண்ணிட முடியாது. அப்போ அவன் என்ன சொன்னால், பாதிக்கப்படக்கூடிய அதிகமான இடத்துல அதிகமான மக்கள் இப்படி பாதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னால், நீ அந்த தடுப்பூசி போடு, இந்த தடுப்பூசி போடுன்னு சொல்லி ஆய்வு பண்ணி, ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டு அது உறுதி செய்யப்பட்டு ஒரு ஊசியை போடுறான். ஆய்வில் வந்து ஃபெயிலியர் ஆனதை கொண்டு வந்து போடலை, உறுதி செய்யப்பட்டு அது கண்கூட நம்ம ரிசல்ட்டையும் பார்க்குறோம். அப்போ தடுப்பூசியை வந்து போடுறது வந்து மார்க்கடிப்பில் தப்பு கிடையாது. எப்படி, மருத்துவம் நமக்கு தெளிவாக தெரியுது, விஷம் அது நமக்கு வந்து கொள்ளலை, நம்மளை ரிசல்ட் தெரியுது. நிறைய பேருக்கு வந்து அந்த நோய் வந்து என்ன செஞ்சிருக்கு, சரி செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு. இப்போ வந்து அது எப்படி, தடுப்பூசிலாம் வந்து ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சா, பழைய காலத்தில் இருந்துச்சா, நீங்கள் என்ன புதுசாக வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வேறு நோய் முறைகள், நோய்க்குண்டான மருந்து முறைகள் இருந்தது. இன்றைக்கி நவீனமாக எல்லாமே நம்ம என்ன செய்கிறோம், கண்டுபிடிக்கிறோம். இன்ன விஷயத்திற்கு இன்ன மருந்தை கொடுத்தா இதை நம்ம செலுத்தினா குணமாயிரும், கண்டுபிடிச்சிருந்தாங்க. வச்சு டெஸ்ட் பண்ணுறான், தவக்காவை வச்சு டெஸ்ட் பண்ணுறான், பறவைகளை வச்சு டெஸ்ட் பண்ணுறான், மிருகங்களை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். எல்லாம் கரெக்டாக ஆன உடனே இதை வந்து என்ன செய்யறான், இத்தனை மில்லிகிராம் கொடுக்கணும், இவ்வளோ எம்ஜி கொடுக்கணும், இவ்வளோ ஏற்றணும், இதுக்கு மேலே ஏற்றினா எஃபெக்ட் ஆகிடும், இதெல்லாம் கண்டுபிடிச்சி கரெக்டாக கொடுக்கறதுனால அது என்ன செய்யுது, அதனுடைய வேலைகளை பணிகளை செய்யுது. நம்மகிட்ட உள்ள எதிர்ப்பு சக்தியோடு சேர்ந்து தான் அது செயல்படுது. வெறுமனே அதை மட்டும் இல்லை, நம்மகிட்ட இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியையும் எனர்ஜியையும் சேர்ந்துதான் என்ன செய்யுது, அதை வந்து எதிர்க்குதே தவிர மற்றபடி வந்து என்ன இல்லை, தடுப்பூசி போடுறதுனால நோய் வந்து இவங்க சொல்ற மாதிரியான கான்செப்ட் இல்லைங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. சரியா, அதனால தடுப்பூசி போடுறது வந்து தப்பு கிடையாது. தடுப்பூசி போடுறதுல வந்து அந்த நம்ம ரிசல்ட்டை பார்க்குறோம்ல, கண்கூட பார்க்கத்தானே செய்கிறோம். அந்த விஷயத்த நம்ம என்ன செஞ்சுக்கிடணும், விளங்கிக்கிடணும். இவங்க சொல்றது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிடாது, வந்துடும், எல்லா நோய்க்கும் அந்த எதிர்ப்பு சக்தியை கொடுத்துறாது. சில பேருக்கு தான் அதை கொடுக்கும். இவனுங்க சொல்ற செய்தி என்னன்னா, தடுப்பூசினால மரணத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாகுது அப்படிங்கிறாங்கல்ல. தடுப்பூசி போட்ட பிறகுதான் மரணத்தினுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது. நீங்க சொல்ற அந்த, அதாவது ஏதோ ஒரு மிஸ்மரிசம் மாதிரி சொல்றது கிடையாது, ஆய்வு பண்ணிட்டு நீங்க சொல்லியிருக்கிறான், தடுப்பூசியினால் ஏராளமான மரணங்கள் இன்னைக்கு குறைஞ்சிருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்காங்களேன், 2002 2010 அந்த பக்கம், 2002 இந்த பக்கம், 2002 அந்த பக்கம், 2010 அதில் வந்து கேரளாவில் வந்து 2010 வந்து 74.9 வயசு வரைக்கும் வாழக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதுமாதிரி டெல்லியில் வந்து பழைய ஹிஸ்டரியில் இப்போ 73 வயசு வரைக்கும். அது அப்படியே நீங்கள் தமிழ்நாடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 66.2 எப்போ 2002 அது 2010 எடுத்துக்கிட்டிங்கன்னா 70.6. இது வந்து நம்ம ஒவ்வொரு எல்லாத்துலேயுமே வந்து கூடி இருக்குது. வயசு மரணத்தினுடைய எண்ணிக்கை இருக்குல்ல வயசு, அது வந்து உலக லெவல்லையும் கூடி இருக்குது. இந்தியா லெவல்லையும் என்ன இருக்குன்னா, ஒரு காலத்தில் 40 வயசு 50 வயசுலாம் இறந்தவங்களாம் உண்டு, அதிகமாக உண்டு.
அப்ப நீங்க சொல்லுங்க, அந்த காலத்துல வயசுல வந்து பெரிய ரொம்ப காலமா வளர்ந்துருக்காங்களே, அது சொற்பமானவர்கள். அவங்க வந்து சொன்னீங்கன்னா சில பேர் 50, 70 வயசு 80 வயசு 100 வயசுல வாழ்ந்துருக்கிறாங்க. அது கொஞ்சம் சொற்பமான வாழ்ந்ததுனாலதான் அதை சொல்றாங்க. ஆனா கணக்கு பிரகாரம் பாத்தீங்கன்னு சொன்னா சண்டை போட கூட கூட சொல்லுவாங்க, காலராயில போய் சாக மாட்டானா, கொள்ள நோயில போய் சாக மாட்டானா. அவங்க அந்த காலத்துல என்ன, ஒரு கொள்ள நோய் வந்து 2000 பேர் காரி, உண்மையா இல்லையா? உங்களை பழைய ஆட்களும் தெரிந்தானே, கொள்ள நோயில எவ்வளவு பேர் இருந்திருக்கிறாங்க, 2000 பேர், 3000 பேர், 4000 பேர். இது மாதிரி வந்து பழைய ஆளுகளுக்கு, பழைய வயசானவங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க. நிறைய பேர் நிறைய மரணம் அவங்க அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனா இப்ப வந்து என்ன இருக்குன்னா அது குறைஞ்சிருக்குது. அப்போ மரணத்தினுடைய இது குறையிறதுக்கு வந்து இன்றைய நவீன விஷயத்துல என்ன கண்டுபிடிக்கிறான், எந்தெந்த விஷயங்கள்ல எந்தெந்த கிருமினால் அதிகமான பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதற்கு உண்டான ஒரு தடுப்பு மருந்தாக அதை கொண்டு வர்றான். அதனால அதை போடுறதுல என்ன செய்யல, அது தப்பு இல்லை. தடுப்பூசி போடாமல் கிராமத்தில் வந்து அதிகமான நோய் வந்துருச்சு அப்படின்ட்டு அதை பற்றி இந்த சம்மந்தப்பட்டவங்க கேட்கும்போது அதோட விதியில் இருக்குது, விதியில் நடந்தது அப்படின்னாங்க. ரெண்டாவது தடுப்பூசி பற்றி கேட்கும்போது என்னென்னு சொன்னோம்னா, வராத நோய்க்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க, நாளைக்கு நோய் வரும் உங்களுக்கு தெரியுமா, எப்படி வராத நோய்க்கு பிடிக்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒரு கேள்வி. இன்னொன்று கேள்வி என்னென்னா, அந்த ரசூலாட்டை வந்து ஒரு பெண்மணி கேட்குறாங்க, இந்த வலிப்பு நோய் சம்மந்தமாக கேள்வி கேட்கும்போது நீங்கள் அதை கொடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு வறுமையில் கூட்டு தருவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதாவது கேரளாவில் அது வந்து அவர் செய்தியாக சொல்லிக்கிட்டாங்க, கேரளாவில் வந்து சில கிராமங்களில் வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுனால பாதிப்பு போடாததுனால பாதிப்பு இருக்குங்கிற செய்தியை சொல்லும் போது அது விதி அப்படிங்கிறாங்க. விதின்னு சொன்னால் வந்து எல்லாத்துக்கும் தானே சொல்லணும். விதின்னு சொன்னால் நீ பள்ளிக்கூடத்து போகக்கூடாது, படிக்கக்கூடாது. பெயில மகன் வந்து 30வது ரேங்க் எடுத்துட்டு வரான். அப்போ நம்ம நம்முடைய மகன் 30வது ரேங்க் எடுத்துட்டு வந்த உடனே பாராட்டி, மகனே எல்லாம் விதிப்பா அப்படின்னு சொல்லியே நம்ம இது பண்றோம். அப்படி செய்யலையே. மகன் வந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துருந்தான், மகனே நீ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்ட, விதியின் பிரகாரம் நடக்கிறது அப்படின்னு சொல்லியே சொல்லுவாங்க, அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்போ விதியில வந்து விதியில உள்ளதான் எல்லாமே நடக்குது உலகத்துல, உலகத்துல உள்ள விதியில உள்ளதான் எல்லாமே நடக்குது. அதே நேரத்துல விதியில் விதிக்கப்பட்ட விஷயத்துக்கும் கூட மருத்துவ விஷயங்களை நீங்க பாக்குறது நம்ம மார்க்கத்தில் உள்ளதுதான். விதின்னு சொல்லிட்டு ரசூலுல்லா மருத்துவமாக்காம இருந்தாங்களா? சாம்பல் எடுத்து பூசினாங்களா இல்லையா? ரத்தம் வர்றது விதின்னு சொல்லிட்டு பேசாம இருந்தாங்களா? அப்ப ரசூலுல்லா என்ன செஞ்சாங்க, நம்ம வெட்டுப்பட்டாலும் அது சாம்பல் எடுத்து பூசக்கூடிய மருத்துவம் அந்த காலத்தினுடைய மருத்துவ முறை தான். அந்த காலத்துக்கு சரி, அந்த காலத்துல இருக்கிறதுல அதுதான் அவங்க அவங்க இருக்கக்கூடிய பொருளை வச்சு அதை செஞ்சாங்க. இன்னைக்கு அதை செஞ்சுக்கிட்டு இருந்தா சரியில்லை. நபி ஒலி மருத்துவம்னு சொல்லிட்டு வீட்டில் ஆளுக்கு 5-5 கிலோ சாம்பலை வச்சுக்கிட்டு அடிப்பட்டா புண்ணுப்பட்டா சாம்பல் எடுத்து பூசுன்னு சொல்லி அப்படி கிடையாது. அப்போ ரசூலுல்லாஹ் வந்து மருத்துவம் பார்த்துருக்குறாங்க, மருத்துவம் பார்க்க சொல்லி நமக்கு வலியுறுத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது விதியின் பிரகாரம் என்ன செய்யக்கூடாது, அதை சொல்லக்கூடாது. மருத்துவம் மட்டுமா விதியில் வரும், ரிஸ்க்கு கூட விதியில தான் வரும். நம்ம உணவு தேடுறோம்ல, விதியில தானே வருது. அப்போ நீ போய் உழைக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி வருதா இல்லையா? அதுக்கு மட்டும் வெளிநாட்டுக்கு ஏன் போறீங்க? உள்நாட்டில் இருந்து ரிச்சா எடுக்க வேண்டியதானே, அது என்ன கிடைக்குதோ அதை செஞ்சுட்டு போக வேண்டியதானே. வெளிநாட்டில் போய் குடும்பத்தெல்லாம் இழந்துட்டு போய் அங்கே போய் பெருசாக எவ்வளோ சம்பாதிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்ல. பொருளாதார ரிஸ்க் தேடுறதையும் விதியில் இருக்குல்ல, அது நோயில் மட்டும்தான் விதியா? எல்லாம் சொல்றானா இல்லையா? ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் செல்வங்கள் உயிர்கள் மற்றும் பலன்களை சேதப்படுத்தி நாம் உங்களை சோதிப்போம். இப்போ பசிர சாபிரின் பொறுத்து கொண்டவருக்கு நற்செய்தி குறுகிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா விதமான சோதனையும் ஒரு செல்வத்தை கொடுத்தும் சோதிப்பேன், அப்போ அதுவும் விதி தான். செல்வத்தை எடுத்தும் சோதிப்பேன், அதுவும் விதி தான். நோயை கொடுத்தும் சோதிப்பேன், அதுவும் விதி தான். எல்லாம் விதி தான். விதியாக இருந்தால் கூட அது குழந்தை இல்லைன்னு சொன்னோன்னே அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருந்துருவோமா? குழந்தை இல்லைன்னா அதுக்கு உண்டான போய் என்ன என்னென்னு போய் டாக்டர் மருத்துவர் பார்க்குறாங்கல்ல. அப்போ அந்த முதல்ல அதை என்ன செய்யணும், விதின்னு சொல்கிறாங்கல்ல, அதில் நிறைய விஷயத்த சொல்கிறாங்க. அது ஒட்டி வந்து என்ன செய்கிறாங்க, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னு வைங்களேன், இவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டே பார்க்க மாட்டாங்க, நோய்க்கு நிவாரணம் பார்க்கறது கிடையாது. கேட்டால் என்னென்னா, அது விதியின் பிரகாரம் இறந்து போச்சு அப்படிங்கிறாங்க. ஏன் விதியின் பிரகாரம் வந்து ஏன் வீடு கட்டின நீ? விதியின் பிரகாரம் வந்து பிறந்த குழந்தைக்கு வந்து உனக்குன்னு வீடு தனி வீடு தேவையா? தேவையில்லை தானே. விதியின் பிரகாரம் விட்டுற வேண்டியது, நம்ம தேவையான பொருட்களெலாம் இவங்க யூஸ் பண்ணிடுவாங்களாம். உலகத்தினுடைய தேவையான பொருட்களுக்கெல்லாம் விதியின் பிரகாரம் இல்லாட்டா கூட அது என்னங்கிறது நம்ம எடுத்துக்கிறதா செய்கிறாங்க. மருத்துவ முறைகளில் வந்து குழந்தை சாவாமல் இருக்கிறது, அது நம்ம மருத்துவம்லாம் பார்த்து எல்லாமே சரி பண்ணி செத்து போனால் அது பிரச்சனை இல்லை, அது அதுக்கு பிறகு உள்ளது.
ஆனா வந்து ட்ரீட்மெண்டே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து விதியில வந்து நினைச்ச முடியாது, விதியை மறுக்கக்கூடிய ஒரு காரியமாக ஆயிரும் என்பதை கவனத்தில் வச்சுக்கிடணும். அடுத்து வந்து வராத நோய்க்கு வந்து ஒரு நோய் வந்து வரல, வராத நோய்க்கு வந்து நீங்க ஏன் ட்ரீட்மெண்ட் பண்றீங்க? அது இந்த இதுதானே, இந்த ஊசி போடுறாங்கல்ல, தடுப்பூசி போடுறாங்கல்ல, தடுப்பூசி போடுறது வந்து வராத நோய் தானே, அதுக்கு ஏன் நீங்க ட்ரீட்மெண்ட் பண்றீங்க? ரசூலுல்லாஹ்ட வந்து ஒரு பெண்மணி கேட்டாங்களே வலிப்பு இருக்குன்னு சொல்லும் போது, வலிப்பு இருக்கும் போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, மருத்துவம் பார்க்க கூடாதுன்னு சொல்லல, நல்லா விளங்கிடணும். எப்படி மூல செலவு பண்றாங்க பாருங்க, நீ கேளுங்க, ரசூலுல்லாஹ் மருத்துவம் பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்களா? அவங்க ரசூலிடத்துல வந்து கேட்டாங்க, அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்கன்னு கேட்டாங்க, அதுக்கு தான் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் இடத்துல நீங்க பிரார்த்தனை செய்யுங்க அந்த நோயை குணப்படுத்துவதற்கு. அல்லாஹ் தூதருக்கு அந்த வலிமையும் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், சில நேரத்தில் அல்லாஹ் நாடினால் அவங்க என்ன செய்வாங்க, துவா செய்வாங்க, நோய் குணமாகவும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் அப்படி இருந்திருக்கும் செஞ்சிருக்கிற சில சம்பவங்கள்ல. அந்த அடிப்படையில் ஒரு தூதருங்கிற அடிப்படையில் வந்து கேட்குறாங்க, நீங்க அல்லாஹ் இடத்துல வந்து இந்த வலிப்பு நோய்க்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்க அப்படிங்கும் போது ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, நீங்க பொறுத்துக்காமா, அல்லாஹ் வந்து உனக்கு நினைச்சுவா மருமையில நன்மையை தருவான்னு சொன்னாங்க. மருத்துவம் பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்களா, அதுல இருக்கு அப்படி, நீங்க மருத்துவம் பார்த்துறாங்க, மருத்துவம் பாக்கி பார்த்து நோய் குணமாகிற ஒரு தன்மை இருந்தால் அதை வந்து என்ன செய்வீங்க, அதை வந்து நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களா? அந்த செய்தியில கூட அவங்க வந்து எந்த மருத்துவமும் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லல. ரொம்ப ஆடைகளாம் வந்து விலகி போயிருது, ரொம்ப இதா பெண்ணா இருக்கிறாங்க, வலிப்பு நோய் எங்க வருது எந்த இடத்துல வருதுன்னு சொல்ல முடியாது. அப்போ ஆடைகளாம் விலகி போகக்கூடிய நிலையில இருக்கும் போது அவங்க அந்த வலிப்பு நோய் குணமும் ஆகாத ஒரு சூழ்நிலையில வந்து கேட்கும் போது ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அந்த ஆடை விலகாம இருக்கிறதுக்கு பிரார்த்தனை செய்யறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன செஞ்சாங்க, செஞ்ச ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம என்ன விளங்கிடணும்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் டாக்டர் கிடையாது, நல்லா விளங்கிடணும், மருத்துவர் கிடையாது, மருத்துவராக இருந்து இந்த மாதிரி சொன்னாங்கன்னா நீங்க சொல்றது கரெக்டா இருக்கும். ரசூலுல்லாஹ் டாக்டர் தானே, அவங்க ஒரு மாத்திரை எடுத்து கொடுத்துருக்க வேண்டியதானே, ஏன் கொடுக்காம பொறுமையா இருக்க சொன்னாங்க, இப்படி கேட்கணும். நீங்க உங்கள்ட்ட சொன்னாங்கல்ல ரசூலுல்லாஹ் என்ன மருத்துவர்னா வந்து அவங்க கேட்டாங்க, மருத்துவர்னு கேட்டாங்களா தூதுவர்னு வந்து கேட்டாங்களா? தூதுவர்னு வந்து கேட்டாங்க, தூதருங்கிறதுனால கேட்டாங்க. தூதருக்கு உள்ள விஷயம் என்னமோ அதை தான் சொல்லுவாங்க, ஒரு நோய் ஏற்பட்டிருக்குது பொறுமையா இருங்கன்னு சொன்னா அது தப்பு கிடையாது, பொறுமையா இருங்க எல்லாம் உங்களுக்கு கூலி தருவான் அப்படின்னு சொன்னதுல தப்பு கிடையாது. அப்ப மருத்துவராக இருந்து சொன்னாத்தான் நீங்க இந்த ஆதாரத்தை காட்டணும் எப்படி அப்படின்னு சொல்லி அதை என்ன செய்யணும், அதை விலகி கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வந்து அவங்க பல நேரத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, மருத்துவம் பார்த்துருக்காங்க, அவங்க வந்து பொறுமையா இருந்து அதை கையாளக்கூடிய நிலையில அவங்க இல்லைங்கிறது நமக்கு விளங்குது. சரியா, பொறுமையா இருக்கிற விஷயங்களும் இருப்பாங்க, நீங்க சொல்ற மாதிரி மருத்துவம் பார்க்காம இருந்து அந்த நிலையில ரசூலுல்லாஹ் இருந்தாங்களா இல்ல வந்து அது மாதிரி இருக்க சொன்னாங்களா அப்படி கிடையாதுங்கிறதையும் நம்ம என்ன செஞ்சுக்கிடணும், விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்து வந்து நோய் இல்லாமல் வந்து நீங்க வந்து ஊசி போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நோய் இல்லாமல் வந்து ஊசி போடுறதுல வந்து ரெண்டு விஷயமா பார்க்கணும். எப்படின்னா நோய் வந்து பரவலாக வந்து மக்கள் மத்தியில் இருக்கிறத பார்த்துட்டு தான் அதை கண்டுபிடிச்சு தான் சொல்கிறான். எல்லா மக்கள் மத்தியிலையும் இருந்து அது இருந்ததுனால் வந்து ஏராளமான விளைவுகளை ஏற்பட்டுட்டு தான் பரவாயில்ல எல்லாத்துக்கும் அந்த மருந்துனால தான் என்ன செய்யறான் அந்த ஊசியை போடுறான். அந்த ஊசி போட்டதுனால அது எப்போ வேலை செய்யும் அப்படின்னு சொன்னா, அந்த நோய் வந்தா தான் வேலை செய்யும், நோய் வரலன்னா வேலை செய்யாது. நோய் வந்தா தான் அந்த அந்த காரியம் வந்து நிறைவேறுமே தவிர, எதிர்ப்பு ஏற்படுமே தவிர, அது போடுறதுனால அதே நேரத்தில் ஒன்று இன்னொன்னையும் விளங்கிடணும். இப்போ வந்து ரெண்டு விஷயமா விளங்கிடணும். அதாவது என்னன்னு சொன்னா, ஒருத்தன் வந்து மரணிக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறான், நோய் வந்து போலியோ வந்து போலியோ அட்டாக் ஆகி கை காலெல்லாம் விழுந்து அந்த மாதிரி நிலையில இருக்கிறான். அந்த மாதிரி நிலையில இருக்கக்கூடியவன் வந்து அவனுக்கு உயிர் அல்லது அவனுடைய கை கால்கள் நல்ல நிலையில இருக்கிறது ஒரு பெரிய விஷயமா, அல்லது மூளையில ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஊசி போட்டதுனால ஒரு சின்ன அளவுல பாதிப்பு ஏற்படலாம், பாதிப்பே ஏற்படாதுன்னு நம்ம சொல்ல முடியாது, சின்ன லெவல்ல ஏதாச்சும் ஒரு பாதிப்பு இருக்கலாம். சின்ன லெவலில் உள்ள ஒரு பாதிப்பை நாம வந்து ஏற்றுக்கொள்கிறோம். எப்ப ஏற்றுக்கிறோம், பெரிய விஷயமாக இருக்கக்கூடிய நேரம் வந்து நோய் வருது வர்ற மாதிரி இருக்குது, ஒரு தடுப்பூசி போட்டால் இது குணமாகும் நமக்கு தெரியுது, பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுதுன்னு நமக்கு தெரியுது, பெரிய அளவில் ஏற்படுறதுக்கு ஒரு சின்னது இழந்தா பரவாயில்ல, முதல்ல வந்து நம்ம விரல கடிச்சிருச்சு இழுக்குது நம்ம என்ன செய்வோம், முதல்ல விரல கடிச்சு இழுக்குது அதனால வந்து அது பக்கமே போய் விழுந்து முழு உயிருமே கொடுப்போமா,
விரல் போனா பரவாயில்ல, எடு லிப்ட்ல விரல் மாட்டிக்கிச்சு உள்ள இழுக்குது நம்மள, டக்குன்னு கை ஒடிஞ்சாலும் பரவாயில்ல கை இழுக்குதுன்னு பார்ப்போம். அப்ப சின்ன பாதிப்பு தான், விரல் போறதுங்கிற ஒரு சின்ன பாதிப்பு தான். உயிரே போகக்கூடிய நிலை இருந்தா, கையே போகக்கூடிய நிலை இருந்தா, பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலை இருந்தால் சின்னதை ஏற்றுக்கொள்ளலாம்னு மனசை விளங்கிதான் வச்சிருக்கிறான். இப்ப செல்போன்லாம் பாதிப்பு இருக்கா இல்லையா, செல்போன்லாம் பாதிப்பு இருக்குன்னு எல்லாரும் சொல்றான், அது யாருமே மறுக்கல. செல்போன் இல்லாதவங்க கை தூக்குங்க பார்ப்போம், ஒருத்தரும் கை தூக்கல. இவங்க சொல்றாங்களே இவங்க கூட கை தூக்க மாட்டாங்க, இந்த கருத்துல சொல்றாங்கல்ல செல்போன்ல பாதிப்பு தானே. நீங்க என்ன செய்யணும், அந்த காலத்துல வந்து இந்த ட்ரிங் ட்ரிங் ட்ரிங்னு சுத்துவாங்கல்ல, அது தலையில வச்சுக்கிட்டு போக வேண்டியதான். என்னங்க போன் வந்துச்சுங்க எடுத்து பேச வேண்டியதான், அது ஒரு என்ன 2 கிலோ 3 கிலோ இருக்கும், பேக் உள்ள வச்சுக்கிட வேண்டியதான். செல்போன்ல டவர்ல பாதிப்பு இருக்குன்னு நமக்கு தெரியுது, ஆனா பாதிப்பு இருந்தா கூட அதனுடைய நன்மைகள் நமக்கு அதை விட அதிகமா இருக்கு. அப்படிதான் நம்ம விளங்குறோம், அப்படிதான் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு பாதிப்பு இருக்குது, எல்லாருமே செல்போனை யூஸ் பண்றோம். சில பேர் யூஸ் பண்ணாம இருப்பாங்க, அவங்களும் அதை ஏத்துக்கிறாங்க, நான் செல்போனை யூஸ் பண்ணவில்லை அதனால இப்போ கோர்ட்ல கேஸ் போட்டு இந்த ஏரியால டவர் வைக்க கூடாது, எங்க வீட்டு பக்கத்தில் இவன் செல்போன் வச்சிருக்கிறான் இவன் வைக்க கூடாது அப்படின்னு கேஸ் போட்டு நீக்கினா அது சரியா இருக்குமா? அப்ப சில பேர் வந்து சில பேருக்கு செல்போன் பயன்படாம கூட இருக்கும், ஆனா அவன் வந்து என்ன செய்யணும், அவன் பயன்படுறவனை வச்சு அதை கருத்துல எடுத்துக்கிறானா இல்லையா? அது மாதிரி சில பேருக்கு அந்த நோய் வராமல் கூட இருக்கிறதுக்குண்டான நிலையில இருக்கும். ஆனா யாருக்கு நோய் வரும், மறைவான விஷயம் இது, பின்னாடி வர்றது வந்து மறைவான விஷயமா இருக்கிறதுனால தான் எல்லாத்துக்கும் ஊசி போட சொல்றாங்க. இவனுக்கு தான் வரும்னு சொன்னா எல்லாத்துக்கும் போட சொல்ல மாட்டாங்க, இதுல கூட அவன் கரெக்டா தான் செய்யறான். பாருங்க, பின்னாடி வரக்கூடிய நோய் வந்து எல்லாருக்கும் யாருக்கு வரும்னு அவனால கண்டுபிடிக்க முடியாது, அந்த டெக்னாலஜி எல்லாம் கிடையாது, அல்லாஹ்வுடைய விதியில உள்ளது. அதனாலதான் அவன் என்ன செய்யறான்னா, 100 பேர் இருக்கீங்க, 100 பேர்ல ஒரு 70 பேருக்கு வரலாம், இன்னாளுக்கு வரலாம் அன்னாளுக்கு வரலாம், அதனால நீ டோட்டலாக எல்லாரும் ஊசி போடு, வராம இருக்கு நல்லது தானே சமுதாயத்துக்கு. ஆனால் ஒரு சின்ன பாதிப்பு இருக்க தான் செய்யும், பாதிப்பு நீ ஏத்துக்கிறியா இல்லையா? மற்ற விஷயங்கள நம்ம ஏத்துக்கிறது தானே செய்யறோம். அது வந்து அது பெரிய துன்பம் வராமல் இருப்பதற்கு சின்ன துன்பங்களை வந்து சகித்து கொள்வது வந்து என்ன இல்லை பெரிய விஷயம் கிடையாது. மதுவில் கூட எல்லாம் என்ன சொல்கிறான், மது மற்றும் சூதாட்டத்தில் அதில் வந்து பெரிய அளவில் தீமை இருக்குது, சின்ன அளவில் நன்மை இருக்குதுங்கிறான்ல, பெரிய அளவில் தீமை இருக்கிறதுனால அது தடை. அப்ப இது வந்து சின்ன அளவுல நன்மை இருக்கிறது சொல்றான், நமக்கு வந்து சின்ன அளவுல தீமை இருக்குது, இது தீமையே இல்லைன்னு சொல்ல முடியாது, சின்ன அளவுல இருக்கத்தான் செய்யும். ஆனா உங்க புள்ள கோழியில வந்து இருந்தா நம்மளால ஏத்துக்கிட முடியுமா? ஐயோ ஒரு ஊசியை போட்டுக்கலாமே, நம்ம தோணுமா இல்லையா? அப்ப அந்த அடிப்படையில் ஒரு தற்பாதுகாப்புக்காக செய்யக்கூடிய விஷயம் வந்து வரும் முன் அதை நம்ம போட்டோம்னா தப்பு கிடையாது. அப்படின்னா இவங்க இவ்வளவு நிறைய, நான் உதாரணத்துக்கு தான் ஒண்ணு சொன்னேன், செல்போனை உதாரணத்துக்கு சொல்றது. அது மட்டும் இல்ல, வாகனங்கள்ல நம்மகிட்ட பைக்கே இருக்காது, உள்ள வாகனத்துல எல்லாரும் வாகனத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் போயா இருக்குது, எல்லாரும் வண்டியை நீங்கள் வித்து விடுங்கள், அதனால பாதிப்பு இருக்கிறது, எனக்கு பொல்யூஷனா இருக்குது, என் மூக்குள்ள ப்ராப்ளம் வருது, அதனால நீ வண்டி இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்வதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குதா? அப்படி சொல்ல முடியாது. வாகனம்ங்கிறது தேவை, மற்ற விஷயங்கள்லாம் தேவையுடையதாக பல விஷயங்கள் இன்னைக்கு மாறிவிட்டது. அப்ப அந்த விஷயத்துல தான் நம்ம அதை செய்யற விஷயம் இருக்கிறதே தவிர, அதனால பாதிப்பு வந்து சில ஏரியாக்களை போடுறாங்க இப்ப தெரியாது. இப்ப இந்த ஜெனரேஷன் வந்து இல்லாம இருக்குது போலியோனால், மற்ற விஷயத்தினால பாதிக்கப்படாம ஏற்கனவே போட்டதுனால. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவங்க போடாம இருந்தாங்கன்னா இனி வரக்கூடிய ஜெனரேஷன் தான் தெரியும். இப்ப நான் எங்க தகப்பனார் போட்டார், ஊசி போட்டாங்க அந்த தடுப்பூசி, அவங்களுக்கு அந்த தடை இருக்குது, ஏன் நானும் போட்டிருக்கேன், எனக்கும் தடை இருக்குது, இதனால எனக்கு புள்ள பிறக்காம இருந்துருச்சா, இல்லை என் புள்ள நோயிலியாக இருக்குது, இல்லை என் தகப்பனாருக்கு அந்த மாதிரி இருந்தாலும் நான் நோயிலியாக இருக்கிறேன் சொல்கிறோன்னு இல்லையா? இவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், தடுப்பூசி போட்டால் நோய் வந்துடும், அது வந்துடும் இது வந்துடும் சொன்னால் அப்போ காட்டணும், நடைமுறையில் காட்டணுமா இல்லையா? அப்போ அதை என்ன செய்யணும், பின்னாடி வரக்கூடியதற்கு பொதுவாக உள்ளதுனால அப்படி போடுறாங்க, அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. சரியா, அதை பார்த்துக்கிடணும். தடுப்பூசி சம்பந்தமா நீங்க சொல்லும் போது அந்த ஊசிகள்னாலதான் நோய்களை வந்து அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு விருந்து மருந்து 3 நாள் தான் இருக்குது, இன்னைக்கு குழந்தைல இருந்து முதியோர்கள் வரைக்கும் நிரந்தர நோயாளி ஆக்கி, அதாவது அலோபதி, அலோபதி தான் தடுப்பூசி போடுறாங்க. மற்ற மருத்துவத்தை பத்தி நான் பேசுறேன். அப்போ அந்த தடுப்பூசிகளை போட்டும் மற்ற பெரியவங்களுக்கும் மருந்து மாத்திரைகளை கொடுத்து அவங்க நிரந்தர நோயாளிகள் ஆக்கி வச்சிருக்காங்க. நிரந்தர நோயாளியா ஆக்கியிருக்காங்கன்னு சொன்னா, தடுப்பூசி போடாமல் இருக்கிறாங்கல்ல அவங்களில் நிரந்தர நோயாளி இல்லையா?
தடுப்பூசி போடலன்னா பல இடங்கள்ல பல மௌத்துகள் ஆகுது சொல்றவங்க. அதே நேரத்துல இல்ல இல்ல, அதாவது இப்போ தடுப்பூசி போடுறாங்கல்ல, தடுப்பூசி போடக்கூடியவங்க தடுப்பூசி போடுறதுனால நோய் வருதுங்கிறாங்களா? அதுக்கு தான் நான் இப்போ உதாரணம் சொன்னேன். எல்லாத்துக்கும் வராது, எல்லாத்துக்கும் வர்ற நோய் வந்து வந்துதான் தீரும். நோய்ங்கிறது வந்து அந்த வர்ற நோய் வந்து ஒரு மனிதனுக்கு விதிக்கப்பட்ட நோய்கள் வந்து வரதான் செய்யும். நீங்க தடுப்பூசி போடுறதுனால அவன் தடுப்பூசி என்ன தடுப்பூசி போடுறானோ அதை வச்சுதான் அது வருதுங்கிறது வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது கிடையாது. அறிவியல் பூர்வமாக வந்து தடுப்பூசி போடுறதுனால ஏராளமான நோய் வருதுன்னா ஏராளமான பேருக்கு வரணுமே, வரலையே. தடுப்பூசியினால் நோய் வருதுன்னு அது வந்து ஏற்கத்தக்க வாதம் கிடையாது. தடுப்பூசி நோய் வந்து தடுப்பூசி போடாமல் இருந்தாலும் வரும். காய்ச்சல் இப்போ இவங்க காய்ச்சல் சொல்கிறாங்களே, தடுப்பூசி போடாமல் இருந்தால் காய்ச்சல் வராதெல்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரியான நபர்கள் வந்து காய்ச்சல் வந்துக்கிட்டு தான் இருக்குது அவங்களுக்கு, சரியா? கழுத்து வலி, வயிற்று வலி, தலைவலி இது மாதிரி வரதான் செய்யுது. அதனால் தடுப்பூசியை வச்சு தான் அது வருதுங்கிறது கிடையாது. அதே மாதிரி வந்து இந்த அலோபதியில் வந்து சில தவறுகள் நடக்கிறது மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அது உண்மையான உண்மைதான். அது அலோபதியில் மட்டும் கிடையாது, எல்லா மருத்துவத்திலுமே இருக்குது. மருத்துவ முறைகள் சரியா தவறான்னு பார்க்கணும், ரெண்டு விஷயம் பார்க்கணும். அதில் ஒன்று வந்து அலோபதிங்கிற இந்த மருத்துவ முறைகள் வந்து அது வந்து சரியா, நம்ம அலோபதிக்காக ஆதரவாகனு சொல்லலை. நம்ம எந்த இதுக்கும் எதில் சரி இருக்கோ அதை ஏற்றுக்கிட வேண்டிதான், எதில் தவறு இருந்தாலும் அதை என்ன செய்ய வேண்டியதான், புறக்கணிக்க வேண்டியதுதான். அலோபதியினுடைய மருத்துவ முறைகளில் வந்து அவங்க வந்து அவங்க செய்யக்கூடிய பல காரியங்கள் வந்து எல்லாமே வந்து ஆய்வு பண்ணி முடிவு பண்ணி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இன்ன ஆய்வு பண்ணி இப்படிதான் நாங்கள் செய்கிறோம், இந்த மார்த்தையே இப்படிதான் உற்பத்தி பண்றோம், இந்த மருந்தை தான் நம்ம கொடுக்குறோம், இதுக்கு இப்படிதான் ஆபரேஷன் பண்றோம், இது வந்து கிட்னி ஃபெயிலியர்னா இந்த மாதிரி நாங்கள் கிட்னியை மாத்துறோம், அதே மாதிரி கல்லை இப்படி எடுக்கிறோம், இதயத்தில் வந்து அடைப்பு ஏற்பட்டால் அதை இப்படி சரி பண்றோம், பைபாஸ் சரிச்சதுன்னா ஒரு நரம்பு வெட்டி அதில் வந்து இணைக்கிறோம், இப்படி வந்து அதில் வந்து ஸ்டண்ட் போடுறதுன்னா அதில் ஒரு சின்ன டியூப்பை கொண்டு போய் அதில் வைக்கிறோம் இப்படின்னு சொல்லி அவங்க அந்த மருத்துவ முறைகளை அவங்க ஆய்வு பண்ணி அந்த ஆய்வின் அடிப்படையில் சொல்கிறாங்க. நம்ம எதுவுமே வந்து ஆய்வின் அடிப்படையில் உள்ள விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிடலாம். அதே நேரத்தில் மருத்துவர்கள் தவறு செய்கிறாங்கன்னு சொன்னால் அதில் செய்யக்கூடியது இருக்க தான் செய்யுது. மருத்துவர்களாக இருக்காங்கல்ல, அவங்க எல்லா மருத்துவர்களும் ஒரே மாதிரியாக இல்லை. சில பேர் பணத்திற்காக தவறான சிகிச்சை பண்ணுவதும் தவறான முறையில் அந்த பொருள் திரட்டுவதற்காக இது மாதிரியான காரியங்கள் செய்வது என்பது உண்மைதான். அதிகமாக எல்லாரும் அலோபதி செய்கிறதுனால அப்படி தெரியுது. அதே நேரத்தில் நம்ம வந்து நீங்கள் தவறான வைத்தியமாக சரியான இதான்னு சொல்லி நீங்கள் பார்க்க தானே செய்யணும், நீங்கள் தானே போய் பார்க்கணும். ஒருத்தர் மருத்துவத்தில் வந்து என்ன செய்கிறாரு, ஸ்கேன் எடுக்கிறது பதிலாக எம்ஆர் ஸ்கேன் எழுதித்தராரு. நமக்கு நல்லா தெரியுது, இது வந்து சாதாரண விஷயந்தான், இதுக்கு வேன் போட்டுக்கிட்டு இவ்வளோ பேர் எழுதித்தராரு, இது ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாரு, ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நல்லா தெரியுது, நல்ல நாலு பேர்ட்ட கன்சல்ட் பண்ணி அதை சரி பண்ணி இது மாதிரியான அது மாதிரியான டாக்டர் தேடி சரியான சிகிச்சை பண்ணலாம் தானே. அப்போ மருத்துவர்கள் வந்து சில தவறுகள் செய்வார்கள் என்பது உண்மை. அதற்காக மருத்துவமே தவறாகிறாரு. ஒரு முஸ்லீம் வந்து சாராய கடை வச்சிருக்கிறாரு, இப்ராஹிம் பாய் சாராய கடை வச்சிருக்கிறாரு, அதனால முஸ்லீம்கள்லாம் சாராய வியாபாரிகள்னு சொல்ல முடியுமா? ஏன் முஸ்லீம்கள் பீடி குடிக்கலையா, பான்பராக் போடலையா, தண்ணி அடிக்கலையா? அப்போ பாயா இருந்துட்டு இதெல்லாம் செய்யறீங்களே அப்படின்னு சொல்லும்போது எல்லா பாய்மார்களும் இப்படிதான் அப்படின்னு சொன்னா இஸ்லாம் வந்து சரியாக இருக்குதான்னு தான் பார்க்கணும். அந்த கருத்து அந்த செயல் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். கரெக்டாக இருந்து செயல்படுத்துறவங்க தவறா இருந்தா செயல்படுத்துறவங்க தான் தவறு நம்ம விளங்க சொல்லணுமே தவிர என்ன செஞ்சக்கூடாது. இந்த மருத்துவ முறையே அதனால வந்து எல்லாரும் அக்கு பஞ்சரை செய்யுங்க, ஊசி எடுங்க, குத்துங்க, நீங்க வந்து மாத்திரை போடாதீங்க, மருந்து வந்து விஷம் அப்படிங்கிறாங்க. சரி, விஷம்னு சொல்றீங்கல்ல, சரி ஓகே. ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிட்டு கை வந்து இவ்வளோ முறிஞ்சு இப்படி கிடக்குது, என்ன செய்கிறான்? கை முறிஞ்சு தனியாக கிடக்குது. தனியாக கிடக்கக்கூடிய கையை எடுத்துட்டு வந்து அலோபதியில் என்ன செய்கிறான்னா உடனே ஊசி போடுறான். இங்கே ஒரு ஊசி, இங்கே ஒரு மறுப்பு ஊசி போட்டு அதை போட்டு இதை போட்டு எலும்பை நேராக வச்சு நரம்பை கரெக்டாக வச்சு
அந்த நரம்பெல்லாம் தச்சு அதெல்லாம் இது பண்ணி இதெல்லாம் தையல் போட்டு இந்த மாதிரி மூணு மாதம் ரெண்டு மாதம் சரி பண்ண உடனே கை அவனுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நீங்களும் என்ன செய்றீங்க, ஒரு நியூடில் எடுக்கிறீங்க, அந்த ஊசி எடுக்கிறீங்க, ஊசி எடுத்துட்டு போய் அவன் கை தனியாக எடுக்கிற ரெண்டு ஊசி எடுத்து இப்படி குத்தி அப்படி இணைச்சி வச்சிட முடியுமா? அப்ப என்ன பண்ணுவீங்க? அவங்கள்ட்ட கேட்குறோம், அவங்கள்ட்ட என்ன கேட்குறோம், சரிங்க ரெண்டு கை கால் தனியாக கிடக்குல்ல, அதை எடுத்து இணைச்சி அவங்க செஞ்சு காட்டுறான். அவன் அவன் வந்து மேஜிக் பண்ணலை, அவன் வந்து சூனியம் பண்ணலை, அவன் உண்மையாக செஞ்சு காட்டுறான். ரெண்டு கால் தனியாக கிடக்குது, அந்த காலை வந்து ஒட்டி இணைச்சி அதை சரி பண்ணி சில நேரத்தில் இதயமோ இல்லை வயிற்றில் உள்ள குடல் பகுதியோ வெளில வந்து கிடந்து அதை உள்ளே வச்சு தச்சு அழகான முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணி மாத்திரை மருந்தெல்லாம் போட்டு வழியெல்லாம் வராத அளவுக்கு அழகாக பண்ணி அழகாக தந்துருதான். காசு லட்சக்கணக்கான ரூபா ஆகும், அது வேறு விஷயம். ஆனால் செஞ்சு தந்து தந்துருதானே இல்லையா? இடிஞ்சு கிடக்கக்கூடிய வீடை இடித்து அழகாக சரி பண்ணி தட்டி அதை அங்கே பூசி இங்கே பூசி அதை பண்ணி கரெக்ட் பண்ணி நமக்கு வீடை தந்துருதான். திடீர்னு ஒரு பக்கம் செவ்வறு அப்படியே இடிஞ்சிருச்சு. இங்கே நம்ம பள்ளிவாசலில் வந்து ஒரு இஞ்சி இறங்கி போச்சுல்ல, அந்த ஒரு தூண் இப்போ ஏத்துறீங்கல்ல. அப்போ அந்த மாதிரி வந்து சரி பண்ணி அது தரதுன்னு ஒன்று இருக்கு. நீங்கள் மேஜிக்கிலே சரியாயிரும். நீங்கள் எப்படி சொல்றது எப்படி இருக்குது? அது பாட்டுக்கு பில்டிங் தன்னாலே எலும்பும், தன்னாலே கெட்டும், தன்னாலே பெயிண்ட் அடிக்கும், தன்னாலே லைட் எரியும்னா எப்படி எரியும்? கீழே போய் அந்த பில்டிங் கீழே போய் ஏதாச்சும் சிமெண்ட்டை கொட்டினா தன்னாலே நடந்துருமா? அது மாதிரி தான் இருக்குது. ஊசியை குத்துனா வந்து எல்லாமே சரியா ஆயிராது. அப்பும் கேட்டா இது மாதிரியான நபர்கள்ட்ட கேட்கும் போது உங்ககிட்ட கேட்டுருவோம். அப்ப என்ன செய்வீங்க? இப்ப கேட்டல காலு கை காலெல்லாம் வந்து கட்டாயி ரோட்ல கிடக்குறாங்க. என்னன்னா கால் வந்து துண்டாய் கிடக்குது, ஆக்சிடென்ட் இல்லை. உதாரணத்துக்கு சொல்றேன், கேட்டு சொல்லுங்க, கேட்டு சொல்லுங்க. யூகம் இல்லை, இதுதான் உண்மை தானே? இது என்ன யூகமாங்க? இது யூகமா? இது உண்மையா? பிராக்டிக்கல் நடக்குதானே? ஆக்சிடென்ட் இல்லை, லாரி அடிபட்டு இல்லை. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீ பேசுங்க. லாரி அடிபட்டு அவன் கால் அதில் கிடக்குது, இவன் என்ன செய்யறான், ஒரு கவரில் தூக்கி போட்டு ஆளை ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போய் உள்ளே கொண்டு போய் கரெக்டாக அந்த எலும்பை வச்சு நரம்பை கரெக்டாக வச்சு சதையை அழகாக தச்சு ரத்தம் கித்தம் கொடுத்து எல்லாம் சரி பண்ணி ஆளை உருவாக்கிடுதான், உருவாக்கி நம்மளை தரான். இப்போ அக்குபஞ்சரில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஊசி போடுறது தவறு, மாத்திரை கொடுக்கறது தவறு, அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேஷன் பண்ணி இந்த கத்தியை வைக்கிறது தவறு, இப்படின்னு தவறுன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அவர்கள் வந்து இப்போ இந்த மாதிரி கால் தனியாக இருக்குன்னா இது அல்லாவுடைய விதின்னு சொல்லி காலை தூக்கி குப்பில் போட்டுட்டு ஆளை மட்டும் தூக்கிட்டு வந்து மொட்டை காலோட வாழ வைப்பாங்களா? அதாவது அவர் வந்து நீங்க அவர் முடிவெடுப்பாருங்க, அவர் கால் துண்டாகி போய் மயக்கத்துல கிடப்பாரு, அவர் முடிவு எடுக்க முடியாது. ரெண்டாவது வந்து அவரு முடிவெடுப்பாரு, நம்ம முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அவரு முடிவு எடுக்க மாட்டாரு. கொண்டு போய் அலோபதியில சேர்த்து ஆபரேஷன் பண்ணி காலை சேர்த்து இணைச்சு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. இது சரியா? நீங்க சமீபத்தில்
இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் சுகருக்கு இதுவேதம் பண்ணீங்க, சுகர் அளவு ஜாஸ்தியாக காமிச்சிட்டு இருந்து மருத்துவம் சரியாக விற்பனை நடக்கலன்னு சொல்லி அந்த சுகரோட அளவை கம்மியாக காமிச்சு மருத்துவ சுகர் மருத்துவத்தை நிறையா விற்பனை செஞ்சீங்க. இப்போ வந்து ப்ரெஸ் இது இதுக்கும் அதே மாதிரி கொண்டு வரீங்க, அப்போ என்ன இது அப்படின்னு சொல்லி வந்து அது இல்லாமல் சொல்லிடும். குரான்லேயும் சில விஷயங்கள் இருக்கிறதுலேயே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய குறிப்பிடுறாரு. 13:8 வந்து மனித உடலில் அந்நிய பொருள் எதையுமே ஏற்றுக்கொள்ளாத அந்நிய இந்த உடல் அந்த கருவை மட்டும் தாங்கி அதை இத்தனை நாள் கழித்து வெளியேற்றுங்கிறது இறைவன் கையில் உள்ளதுன்னு சொல்லி அந்த 13:8 குறிப்பிட்டு அதுக்கு விளக்கமாக வந்து எனக்கு சரியா நம்பர் ஞாபகம் இல்லை. அதில் சில அப்போ குறிப்பிடும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, சுக மனிதனாக பிறந்தவனுக்கு அந்த பெண்ணுக்கு கரு உருவாகி அது இயற்கையான முறையில் அதுவாக வெளியாகுங்கிறத நிதர்சனமான உண்மை. சரி, ஒன்று 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 சொல்லுவோம். இந்த மருத்துவ ஊடகம் வந்து அதை இது பண்ணி இன்னைக்கு சரியா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அந்த திருப்பூரன் விளக்கத்தில். சரி, இப்போ என்னென்னா, அப்போ அவங்கள்ட்ட கேட்கும்போது என்னங்க இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டால், அது வந்துங்க அந்த நேரத்தில் வந்து அலோபதியை எடுத்துக்கிடலாமா? எப்போ இவங்க கூட அப்படி தான் சொன்னாங்க, அந்த மாதிரி நேரத்தில் அவர் முடிவு பண்ண முடியாது, அவர் மயக்கத்தில் கிடப்பார். அப்போ முடிவு பண்ணுறது யார் அப்படின்னு சொன்னால், அது பொதுவான விதியின் அடிப்படையில் தான் எல்லோரும் நினச்சாங்க, எல்லாருமே விளங்கி வச்சுருக்கிறாங்க, அடிபட்டால் உடனே தூக்கிட்டு போ. அப்போ இவங்ககிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அந்த நேரத்தில் சிகிச்சை பண்ணிக்கலாம். சரி, அந்த நேரத்தில் சிகிச்சை பண்ணால் அது சைட் எஃபெக்ட் ஆகாதா? அப்போ ஊசி போட்டால் சைட் எஃபெக்ட் ஆகாதா? அப்போ அவன் எலும்பை ஒன்றா சேர்க்குறானே, நரம்பை ஒன்றா சேர்க்குறானே, இதயத்தை கொண்டு போய் வைக்கிறானே, குடலை கொண்டு போய் வைக்கிறானே, தைக்கிறானே, இதெல்லாம் நடக்குது கண் முன்னாடி பார்க்குறோம்ல. அப்போ உங்கள் நீடில் வந்து வேலை செய்யலையே. அப்போ அந்த மாதிரி வந்து கேட்கும் போது அதுக்கு வந்து இல்லை, அதுக்கு வந்து அதை நம்ம பயன்படுத்தி ஆகணும் அப்படிங்கிறாங்க. இது என்ன இது? அப்போ ஒரு விஷயத்திற்கு ஒரு தீர்வு நல்லெண்ணெயை வச்சு தலையில் தான் தேய்க்க முடியும். நல்லெண்ணெயை வச்சு குடிச்சிக்கிட்டு வாழ்நாள் முழுவதும் நோயை சரி பண்ணிட முடியாது. சாப்பிடாமல் நல்லெண்ணெயே சாப்பிட்டுட்டு இருந்தால் மனசு வாழ்ந்துட முடியாது. அப்போ அந்த மாதிரி வந்து அந்த அவங்க சொல்லக்கூடியதில் இப்படி தான் வந்து நினச்சிடறாங்க. ஒன்றுக்கு முன்னே முறையாக சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து அதாவது அந்நிய பொருட்கள் வந்து உடம்புல சேர்க்கறது சேர்ந்துச்சுன்னா அது வெளியேற்றிடும் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாப்புல. அது வந்து எதுக்கு? கருவறையில் உள்ள அந்த நிலை சம்பந்தமாக அது வந்து உடம்புல போய் அந்த பெண்ணுக்கு வந்து முதல்ல ஒவ்வாமை ஏற்பட்டு அப்புறம் உடம்பு அதை ஏற்றுக்கிட்டு, ஒவ்வாமை வந்து காலம்புள்ள ஒவ்வாமை கிடையாது, அது முதல்ல ஒவ்வாமை வரும், வாந்திலாம் வரும், அப்புறம் என்ன செஞ்சுக்கணும் அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வாமைகள்லாம் அப்படி நின்று போயிடும். சரியா? அப்போ அது வந்து அந்த புதுசாக உடம்புல ஏறின உடனே அந்த கரு வந்து வளர்ந்து அப்புறம் என்ன ஆகுது, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அது வெளியேற்றப்படுகிறது. இதுதான் அதனுடைய நிகழ்வு. அதுக்காக வேண்டிய அந்நிய பொருட்கள் வந்து உடம்பு ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொன்னால் இப்போ நீங்கள் சாப்பிடவே கூடாது, அப்படி தானே? நீங்கள் சாப்பிடு, அல்லாஹ் வந்து கறியை சாப்பிட சொல்லியிருக்கானா இல்லையா? அல்லாஹ் வந்து அந்த ஒவ்வொரு பெண்ணும் கருவறையில் சுமைப்பதையும் கருவறைகள் சுருங்குவதையும் விரிவடைதையும் அல்லாஹ் அறிகிறான். ஒவ்வொரு பொருளுக்கும் அவனிடத்தில் நிர்ணயிக்கப்பட்ட அளவு உள்ளதுங்கிறான். எந்த பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு நிர்ணயிக்கப்பட்ட அளவோடு அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான், வச்சிருக்கிறான். இது 10 மாதமா, 10 மாதம் நீ உள்ளே இரு. அப்போ நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி வந்து அந்நிய பொருட்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால், உணவு எல்லாமே அந்நிய பொருள் தானே, நம்ம உடம்புல உள்ள பொருளா? உணவு பழக்கம் இருக்குல்ல, எதுவுமே சாப்பிடக்கூடாது, அப்படியே விளங்குறது. அதனால் அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, வந்து ஒருத்தருக்கு வந்து மூக்கில் அடிபட்டு இதாகிடுச்சு, நீங்கள் வந்து வெள்ளி இதை வச்சுக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்களா? அதுக்கப்புறம் அது இதானோடனே தங்கத்தில் வச்சாங்களா இல்லையா? அப்போ அந்த மாதிரி வந்து அது அந்நிய பொருள் தானே. இப்போ அந்நிய பொருட்களை வந்து உடம்பு ஏற்றுக்கொள்ளாதுங்கிறது யதார்த்தமாக ஒரு தூசி வந்து கண்ணில் விழுந்துச்சுன்னா அது சொல்லும், கண்ணில் தூசி விழுந்துட்டு தூசி விழுந்துட்டுன்னு சொல்லும், ஊர்த்திக்கிட்டே இருக்கும், தகவலை சொல்லும். ஆனால் அதே நேரத்தில் அந்நிய பொருள் ராடு வச்சுருக்கிறாங்க, நிறைய பேர் கால் வந்து அடிபட்டு கால் முறிஞ்சி சுள்ளி சுள்ளி ஆயிரும். இவங்க அக்கு பிஞ்செல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, சுள்ளி சுள்ளியானது போய் எடுத்துகிட்டு வந்து என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. இவன் என்ன செய்கிறான், அந்த சுள்ளி எந்தெந்த சுள்ளியெல்லாம் கரெக்டாக வச்சு ராடு வச்சு இரும்பு ராடு வச்சு உள்ள அழகாக ஃபிட் பண்ணி உள்ள போல்ட்டு போட்டு வச்சுருந்த அந்நிய பொருள் தான் அது உள்ள தான் இருக்குது. நம்ம அதை வந்து அழகாக இப்போ நடக்கிறான், தாடை ஆக்சிடெண்ட்டில் தாடை போயிடுது, தாடை இப்படி குவாண்டிட்டு போயிடுது. இவன் என்ன செய்கிறான், அந்த தாடையை கரெக்டாக வச்சு தச்சு இரும்பு இதெல்லாம் ரெடி பண்ணி அதுக்குன்னு சில விஷயம் இருக்குது, அதை கனெக்ட் பண்ணி வச்ச உடனே அதை என்ன செய்யுது, அழகா பேசக்கூடியவனா மாறிடுதான். இருக்கா இல்லையா, நான் சொல்றது பொய்யா
கற்பனை உலகத்திலேயே சொல்லிட்டு இருக்கிறோம், உண்மையில அவன் செஞ்சு காட்டுறான். நீங்க செஞ்சு காட்டுங்க பாப்போம், ரிசல்ட் இப்படி தானே வருது. நீங்க செஞ்சு காட்டுங்க பாப்போம். நீங்க உங்களுக்கு நோட்டீஸ் வச்சுட்டு தாடை உடஞ்சு கிடஞ்ச தாடை ஒட்ட வைக்கப்பட்டது இந்த ஊரில் இன்ன நபருக்கு சொல்லுங்க பாப்போம், சொல்ல முடியாது. அப்ப அந்த நேரத்தில் இதுதானே தேவன் சொல்லி மனுஷன் வரான். அப்ப அது குரானுடைய வசனம், அவங்க அந்த இதுக்கு விளக்கம் சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம், நிர்ணயிக்கப்பட்ட நேரத்துக்கு அப்புறம் அது வெளியே வந்துடும் அப்படின்னு சொன்னதே வந்து தவறாக தனக்கு சாதகமாக நினைச்ச கூடாது அவங்க சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அப்படி கிடையாது, சரியா? அதாவது அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க, அதாவது வந்து பிளட்ல கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, கேன்சருக்கு வந்து சிகிச்சை இருக்குது அப்படின்னாங்க. எங்க கேன்சருக்கு சிகிச்சை இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பில் வந்து கழிவுகள் இருக்கிறது, அந்த கழிவை வெளியேற்றுவதற்கு சாப்பிடாமல் இருந்தால் என்ன செஞ்சிடும், அது வந்து கேன்சர்லாம் குணமாயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுல வந்து பார்த்தேன்னு சொன்னா, அது சில பேருக்கு சொல்லி கேன்சர் வந்து அதிகமாகி போச்சு, முக்தி போய் இது காயல் பட்டணத்தில் ஒரு 6 வயசு பையனுக்கு வாயில கேன்சர், அதில் கேன்சர் வந்த உடனே அவங்க போய் என்ன செஞ்சிருக்காங்க, அக்குபஞ்ச ட்ரீட்மெண்ட் போறேன்னு சொல்லிட்டு போய் ஒன்றுமே ஆகலை. கொஞ்ச நாள் ஆன பிறகு வாயில் வந்து ஒரே ரத்தம், கலகலன்னு ரத்தம் வந்த உடனே போய் மருத்துவத்தை ரெண்டாவது கொண்டு போய் பார்த்தா கேன்சர் முத்தி போச்சு, ஒன்றுமே செய்ய முடியாது, முதலே கொண்டு வந்திருந்தா கூட ஏதாச்சும் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இதை சொல்கிறாங்க. சொல்லி பையனும் இறந்து போயிட்டான். நமக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து, எல்லாருக்கும் தெரியும் ஜமாத்தில் உள்ள ஒரு நபர் வந்து, அவங்க இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அக்குமஞ்சர் பண்ண போகிறேன், இயற்கை உணவை சாப்பிட போகிறேன்னு சொல்லி போயிட்டு, அதுக்கப்புறம் அது நோய் ரொம்ப முத்தி இளம் வயசுலேயே இறந்து போயிட்டார். போய் கடைசி நேரத்தில் போய் அங்கே போய் மருத்துவரை போய் பார்த்தேன்னு சொன்னால், என்னங்க இது இவ்வளோ கேன்சர் இவ்வளோக்குள்ளே முத்தி இவ்வளோ ஆகிப்போச்சே, இதை வந்து என்ன முதலே கொண்டு வந்திருக்க கூடாதா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ரொம்ப முத்தி போய் ஒன்றுமே பண்ண முடியல. அது வரைக்கும் அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார், ஆரோக்கியமாக அவர் ஒரு 200 பேருக்கு நிறைய பேருக்கு சொன்னாங்க. அது நம்பினவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அப்போ நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் ஆள் என்ன, சின்ன வயசுலேயே மூத்தாயிட்டாங்க. என்ன எல்லாம் அக்குபஞ்சர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் மருந்து இருக்கா இல்லையா, ஒவ்வொரு நோய்க்கும் எல்லாம் மருந்தை ஏற்படுத்தியிருக்கானா இல்லையா, நமக்கு நல்லா தெரியுது. அப்போ கேன்சருங்கிறது வந்து ஒரு கிருமி உள்ள வந்துடுச்சுன்னு சொன்னால், அதை தூக்கி வெளியில் போட்டுட்டு அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுற சிகிச்சை இருக்குது, அதை வாயால் சொல்லிடக்கூடாதான், இவங்க சொல்லிடக்கூடாதான். என்ன சொல்லிடக்கூடாது, எப்படி இந்த கால் எலும்புலாம் வந்து துண்டாகி போகும்போது அங்கே போய் பாருங்கன்னு சொல்ல மாதிரி கேன்சர் சொல்ல மாட்டாங்க, நீ முத்தி போய் கொண்டு வந்துருக்கீங்க. ஆனால் சொல்லியிருக்கிறாங்க, என்ன சொல்லியிருக்காங்க, இவங்களுக்கு என்ன நடந்திருக்குது, இவங்களுக்கு நடந்திருக்குது, நடந்துல அது கூட கிடையாது, அது முத்தி போனாலும் சரி இவங்க வந்து ஊசி வச்சு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, லாஸ்ட்டில் என்ன ஆகுது, அது ஆள் அவுட்டு, கழிவு அவுட் ஆகிடுச்சு அப்படின்றது, என்னது உடம்புல உள்ள கழிவுலாம் போயிடுச்சு. அப்போ முத்தி போனவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது அவங்கக்கிட்ட, கிடையாது. அவன் என்ன செய்கிறான், அவன் அவனுடைய இது என்னன்னு சொன்னால், அவன் கண்டுபிடிக்கிறான் உடம்புல எந்த பகுதியில், அவன் தான் கண்டுபிடிச்சா அவங்களுக்கு சொல்கிறான், கேன்சருக்கு நீங்களே சொல்கிறீங்க, நான் கேட்குறேன், நீங்கள் ஏதாச்சும் நூடுல்ஸில் ஸ்கேன் வச்ச உடனே காமிக்குதா இந்த மாதிரி இவருக்கு ஸ்கேன்சர் இருக்குன்னு காட்டுதா, இல்லை வந்து கிட்னியில் கல் இருக்குன்னு நீங்கள் வச்ச உடனே காட்டுதா, நீ அவன் தான் என்ன செய்கிறான், அவன் தான் ஸ்கேன் பண்ணியே காட்டுறான், இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்குது, இந்த இடத்துல கல் இருக்குது, இதில் இவர்களே என்ன செய்கிறாங்க, இப்போ ஸ்கேன் பண்ணிட்டு வா, யாரு இவங்களே என்னது, நீ போய் ஸ்கேன் பண்ணிட்டு வா, இப்போ குறைஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு வா, இவர் அவர் பார்த்துட்டு அவருக்கு என்ன தெரியும், எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அப்போ இவங்க கேன்சர் இருக்குங்கிற அந்த தகவலே யார் சொல்கிறான், அலோபதி தான் சொல்கிறான். அப்போ அவன் சொல்கிறதில் வந்து நீ அதை ஹராமுன்னு சொல்லாத, நம்ம இது எதுக்காகனு சொல்கிறோம், அலோபதி தான் செய்யணுங்கிறக்கானு சொல்லலை. ஆனால் இவர்களுடைய வாதங்கள் எப்படி போயிடுச்சுன்னு சொன்னால், நீங்கள் வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணி உடம்புடைய எல்லா நோயையும் குணப்படுத்திடலாம், எல்லாமே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதனுடைய முத்தி போனதனுடைய விளைவு தான் கேன்சரில் இறந்துருக்கிறாங்க, கேன்சரில் நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப நோயினால் பாதிக்கப்பட்டுலாம் இறந்துருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா,
ஒருத்தங்க ஒரு 4 மாதத்தில் வந்து அபாசனம் ஆயிடுச்சு. அது இந்த மாதிரியான ஒரு கொள்கையில் உள்ள நபருக்கு தான், அவங்களுடைய குடும்பத்தில் அபாசனம் ஆயிடுச்சு. அபாசனம் ஆனவுடனே அந்த அபாசனம் கூட முறையான சிகிச்சை பண்ணாத கூட இருக்கும், அது ஒரு காரணம், அது வேணாம் விட்டுருங்க. அபாசனம் ஆனவுடனே அவர் என்ன செய்யணும், சுத்தப்படுத்தணும். வயிற்றை சுத்தப்படுத்தினா தான் அந்த ரத்தம் கித்தம்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கலாம் வெளில வரும். அது சுத்தப்படுத்தக்கூடாது, அது கழிவு. இவங்களுக்கு என்னது, உடம்புல உள்ள எல்லாமே கழிவு. ஜுரம் வந்தால் கழிவு வெளியேறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஜுரம் வந்திருக்குது, நீ என்ன செய்யணும், கழிவு, உடம்புல உள்ள கழிவு அது வெளியேறிக்கிட்டு இருக்குது, ஒரு வாரம் 10 நாள் ஆஸ்பத்திரி போக வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபாசன ஆனவருக்கு வந்து, ஆனவங்களுக்கு வந்து கணவர் என்ன செஞ்சிட்டாரு, நீ போகக்கூடாது, அந்த அம்மாவுக்கு வயிற்று வலி தாங்க முடியல. என்ன ஆகும், ரத்தம் 2 நாள் 3 நாள் இருந்தால் என்ன ஆகும், சீலா மாறிடும். சீலா கொட்டுது, சலமா கொட்டுது. சலமா வெளியே வந்தபோது கூட கழிவு வெளியேறியுது. தாய் வீட்டில் போய் அதுக்கப்புறம் சரி பண்ணி உயிரோட வந்த சம்பவம்லாம் இருக்குது. எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா, எந்த அளவுக்கு அதனுடைய நம்பிக்கையை போயிட்டு பாருங்க. அவன் அழகா சொல்லி செய்யறான் இந்த மாதிரியான இதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டுன்னு, உயிரே போனாங்க அது சொன்னாங்களா இல்லையா, இவங்களோட ஒரு ஆள் சொன்னாங்க, அது விதி, விதியில உள்ளது அப்படிங்கிறாங்க. விதியில உள்ளதுன்னு சொன்னா, விதியில உள்ளது மாதிரி வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ விதியில இப்படி கிடுக்குன்னு ஆடுது, நாங்கெல்லாம் ஓடிடுவோம், நீங்க மட்டும் உட்காந்துருப்பீங்களா, நாங்களும் ஓடிடுவோம், எங்களுக்கு விதி இருந்தாலும் ஓடணுங்கிறது ஒரு இது இருக்குல்ல, அவங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்களா, இவங்க சொல்லல, அந்த கொள்கை உடையவங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்களா, எப்பாடி மேல ஒளிஞ்ச மண்டை ரெண்டா குழந்துரும் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு ஓடுவாங்களா, எங்களுக்கு துண்டகாரன் துணியகாரன்னு. அப்ப என்ன, அது ஒரு பாதுகாப்பு தானே, விதியா இருந்தா கூட அது பாதுகாப்புங்கிறதுக்காண்டி நம்ம முன்னெச்சரிக்கைகள்லாம் செய்யலாமா இல்லையா. அப்ப அந்த அடிப்படையில கேன்சரா இருந்தாலும் சரி, கேன்சர் குணப்படுத்துறேன்னு சொல்லி சொன்னா கூட அதெல்லாம் வந்து நினைச்ச முடியாது, அந்த இதுல தன்மையில இருக்குதுன்னு அறிவியல் பூர்வமா செஞ்சு காட்ட முடியாது. சொல்லுவாங்க, நம்பிக்கையில சொல்லுவாங்க, உனக்கு அது சரியா ஆயிரும், நம்பிக்கை, நம்பிக்கைன்னா நம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், அது அதிகமாகிட்டே இருக்கும். இப்ப அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ல இருந்து நினைச்சுனோம், அதை நம்ம கவனத்துல வச்சுக்கிடணும் சரியா. பாதுகாப்பு கருதி நம்ம எல்லாம் வீட்டை பூட்டிட்டு வரோம், பைக்கை பூட்டி வச்சுட்டு வரோம், எல்லாம் விதின்னு விட்டுருந்தம்மா. பைக்கை பூட்டுறவன் உடம்ப கவனிக்கல பாருங்க, ஒரு பைக்கை கூட நம்ம என்ன செய்யறோம், கவனமாக பூட்டி வச்சு வரமா இல்லையா, எவனும் தூக்கிட்டு போயிடக்கூடாதுன்னு. அப்போ அந்த விஷயத்துலயும் என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். அதே போல சர்க்கரை நோய்க்கு வந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுறாங்க இல்லைங்களா, அந்த இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து போடக்கூடாது, அதே அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டில் தான் போடக்கூடாது, அது வந்து தானாகவே வந்து உடம்புல வந்து சுரந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை நம்பி வந்து ஒரு சிலர் வந்து போடாமல் இருந்து கொடுத்தாங்க, அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. அதாவது என்னன்னு சொன்னால், இந்த சர்க்கரை நோய்க்கு வந்து ஊசி போடுவாங்க. இந்த இன்சுலின் ஊசி போடுறது வந்து எதுக்குன்னு சொன்னால், அந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய ஒரு பணி. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நீ ஊசி போடாத, ஊசி போட்டேன்னு சொன்னால் அது வந்து ஒன்று இது உனக்கு சரியாகாது, வேறு நோயை ஏற்படுத்தும் அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க சொன்னதனுடைய விளைவு என்னன்னு சொன்னால், பல பேர் மவுத்து ஆகிருக்கிறாங்க. ஓவர் சர்க்கரை நோய் வந்து ரொம்ப அதிகமாகி அவங்க மூத்தாகக்கூடிய நிலையை பார்க்குறோம். இப்போ சர்க்கரை நோய் வந்து, சர்க்கரைங்கிறது வந்து எல்லாருடைய உடம்புலையும் இருக்கும், எல்லாருடைய உடம்புலையும் என்ன செய்யும், குளுக்கோஸ் இருக்கும். இந்த குளுக்கோஸ் வந்து நம்ம உடம்புல வந்து உற்பத்தி பண்ணுறது வந்து 2 விதமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. கணையம், கணையம் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால், அந்த நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் எடுத்து அதை வந்து சுகராக மாற்றி ரத்தத்துக்குள்ளே சுழல விடுது. ரத்தத்துக்குள்ளே நம்ம என்னது, எல்லாருடைய உடம்புலையும் சுகர் இருக்குது, சுகர் இல்லாமல் ஒருத்தரும் கிடையாது, நல்லா விளங்கியாங்க. சுகர் போயிடுச்சு போயிடுச்சுன்னா போகாது, சுகர் இருக்குது, அந்த சுகர் தான் நம்மளை வந்து என்ன செய்யுது, உடம்புக்குள்ளே சுற்றிக்கிட்டே, ரத்தத்துக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்குது. இந்த ரத்தத்துக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சுகர் வந்து அது வந்து நம்மளை இயக்குது. அதிகமாகும் போது அது வந்து கிட்னி வந்து என்ன செய்யுதுன்னா, அந்த சுகரை எடுத்து கொழுப்பாக மாற்றிடுது. கிட்னி வந்து அது வந்து என்ன செய்யுது, கொழுப்பாக மாற்றி அந்த கொழுப்பை வந்து சில இடங்களுக்கு ரத்தத்துக்குள்ளே திரும்ப அனுப்பிச்சி விட்ருது. கிட்னி வந்து கொழுப்பாக மாற்றி ரத்தத்துக்குள்ளே திரும்ப அதை அனுப்பிச்சிடுது. இதுதான் வந்து என்னென்னா, கொழுப்பு அதிகமாகிடுச்சு, சுகர் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறாங்க. சுகர் வந்து அதிகமாகிடுச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கு வழிமுறைலாம் இருக்குது, நம்ம சாப்பிட்ற உணவுகளில் குறைச்சிக்கிட்டே பிரச்சனை. இவங்களும் அதான் சொல்லுவாங்க, அவனும் அதுதான் சொல்கிறான். அவனும் வந்து ஊசியை போட்டுட்டு பேசாமல் இருக்குன்னு சொல்ல மாட்டான், ஊசியை போட்டு சாதம் சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, அப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், அதிகமாக சாப்பிடாதீங்க, இப்படி சாப்பிடுங்க, இப்படி பண்ணுங்கள், இதெல்லாம் சொல்ல தானே செய்கிறான். அவன் சொல்லிட்டு மருந்தையும் சேர்த்து கொடுக்குறான், நீங்கள் சொல்ல மட்டும் செய்கிறீங்க. சாப்பாட்டில் குறைச்சிடலாம், சுகரை குறைக்கத்தான் முடியும்,
சுகர் அதுக்கு தந்தாலும் சாப்பிட்டேன்னு சொன்னால் அதுக்கு தந்தாலும் சுகர் குறையிறது குறைஞ்சிரும், கொழுப்பு வந்து அது அது மாதிரி குறைஞ்சிரும். அப்போ அந்த கொழுப்பு குறைகிறதுல வந்து அது மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுலையும் இருக்குது. இவங்க எப்படின்னு சொன்னால் ஒரு சரியானதுடன் தவறானதை கலக்கிறது, சரியான விஷயம். இப்போ உதாரணத்துக்கு வைங்களேன், தெருமாக்கோள் வந்து தண்ணியை ஆவியாக்காமல் இருக்கிறது வந்து தெருமாக்களுடைய தன்மை. தண்ணி இருக்குல்ல, தண்ணியை வீட்டுக்குள்ளே தண்ணி ஒரு சுடுதண்ணியில் ஒரு சொம்பில் வச்சுருக்குறோம், வெந்நியை வச்சுருக்குறோம், ஒரு தெருமாக்கோள் வச்சு மூடி வச்சுனா அது அப்படி இருக்கும், இருக்கு இல்லையா? ஹாட் பாக்ஸ்லாம் அதில் தான் உற்பத்தி, இவ்வளோ பார்த்து தெருமாக்கோள் தான் வச்சுருப்பாங்க. அதுக்காக வேண்டி இது சரியான தகவல். சரியானது கூட ஒரு தவறானது கலக்கிறதுனா என்னென்னா, கடலையே நான் தெருமாக்கோள் போட்டு மூட போகிறேன், நான் வந்து குட்டையை வந்து தெருமாக்கோள் போட்டு மூட போகிறேன், நதியை தெருமாக்கோள் போட்டு மூட போகிறேன், அது ஆவி ஆகிக்கிட்டு இருக்கு. இது தவறான தகவல். சரியானதுடன் தவறானதை கலக்குறாங்கன்னு சொல்கிறாங்க, நல்லா கூட கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவர் சரியானதுடன் தவறானதை கலக்கிறார்கள். சரியான விஷயத்தோடு சேர்ந்து தவறானது என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த நோயை குணப்படுத்துவதற்கு உணவில் வந்து கட்டுப்பாடும் தேவைதான். எல்லாம் மார்க்கத்தில் அதுதானே சொல்லியிருக்குது, நீ தொழுகனா தொழுகிட்டே இருங்கன்னு சொல்லியிருக்குது. ரசூலா தொழுகிட்டே இருக்கிற ஆளை வந்து ஏன் இப்படி நீங்கள் செய்கிறீங்க, கண்டிச்சிருக்கிறாங்க. நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஆளுக்கு அதிகமாக நோன்பு வச்சுன்னா அதிகமாக நீங்கள் நோன்பு வைக்காதீங்க, கண்டிச்சிருக்கிறாங்க. இந்த நோன்பு வைக்கிறதுக்கு ஒரு தன்மையை கொடுத்துருக்குறாங்க சொல்கிறாங்க, தொழுகைக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அது மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு வரையறையை ஒரு முறையை வச்சுருக்கிறாங்க. நீங்கள் வந்து அப்போ அது அளவு கடந்து போகும்போது மூக்கு முட்டை சாப்பிட்றதுன்னு சொல்லுவாங்களே இல்லையா, அது மாதிரி அளவு கடந்து போகும்போது வேறு மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்ததை செய்யும். அல்லது முறையான பணிகள் செய்யாமல் உடலை வந்து முறையான வேலைகளையும் செய்யாமல் இருந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருந்தால் அது வேறு மாதிரியான ரிஃபீட்டை செய்ய தான் செய்யும். அப்படி செய்கிறதுக்கு அவன் வந்து என்ன செய்கிறான், இப்படி நீங்கள் வாக்கிங் போங்க, அதை போங்க, இதை போங்க, உடம்புக்கு கலோரியை வந்து எரிச்சிருங்க. நம்ம உடம்புல கலோரி உற்பத்தி ஆகுதுல்ல, அது வந்து நீங்கள் எரிங்க. எரிங்கன்னா என்னது, எரிக்கிறது இல்லை. நம்ம பணிகள் வேலைகள்லாம் செஞ்சோன்னா, வாக்கிங் போகிறது அது வீட்டு வேலைகள்லாம் அதெல்லாம் செஞ்சோன்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக எரிக்கப்பட்டுரும், அடுத்து நீங்கள் சாப்பிடும்போது கரெக்டாக வந்துடும். அதனால தான் இவங்க என்ன செய்கிறாங்க, சாப்பிடாமல் இருங்க, சாப்பிட கொஞ்சோண்டு சாப்பிடுங்க, கொஞ்சோண்டு சாப்பிடுங்க. நீங்கள் கோயம்பேடு மார்க்கெட்டில் போய் பாருங்கள், குத்தவாளி சாவில் போய் பாருங்கள், உணவு உண்கிறக்கூடிய ஆட்களை போய் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கறி சாப்பிடுவாங்க. காலையில் ஒரு 10 மணிக்கு சாப்பிட்றாரு, நைட்டு அடுத்து ஒரு 12 மணிக்கு பசி அவனுக்கு எடுக்கும், லாரியில் ஏற்றுவான் மூட்டை, 200 மூட்டை ஏற்றி இறக்கி போடுவான். அவன்கிட்ட போய் நீங்கள் கத்திரிக்காய் எடுக்கிறாங்க, வெண்டைக்காய் சாப்பிடுங்க, இவ்வளோதான் சாப்பிடுங்க, நீங்கள் நிறைய இருக்குது நான் சொல்கிறேன், எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறாங்கலாம் சொல்கிறேன். அதெல்லாம் எவ்வளோ கேவலமாக ரொம்ப அதிகபட்சமாக போகிறதுன்னு சொல்லுவாங்களே இல்லையா, எஸ்டீமாக போகிறதுன்னு. அந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறது வந்து அவங்களுக்கு சரியாக வருமா, அவன் நினைச்சுவான் இவ்வளோ கறியை சாப்பிட்டுட்டு அவன் எல்லாத்தையும் எல்லா கலரையும் எரிச்சிட்டு எங்கே அடுத்த கலரி எங்கே கொண்டா அப்படி நிற்கிற அளவில் அவங்க இருக்கக்கூடிய நிலையை பார்க்குறோம். அப்போ அந்த அடிப்படையில் நாம வந்து உணவுகளில் மற்ற விஷயங்கள்லையும் கூட அது வந்து முறையாக செஞ்சால் அந்த சுகரை நம்ம கட்டுப்படுத்த முடியும். அதே நேரத்தில் ஊசி போடக்கூடாது, நீங்கள் அதுக்கு தடுக்கக்கூடியதுன்னு சொன்னால் அவன் செத்து போயிட்டானே. ஒரு அது அது சம்பந்தமாக ஒன்று சொல்கிறேன் பாருங்க, இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் சம்மந்தமாக நம்ம ஜமாத்தை சேர்ந்த திருப்பூரை சேர்ந்த ஒரு சகோதரனுடைய நிலை எப்படி இருக்குன்னா, படு மோசமாக இருக்கு. அவர் வந்து ஏறக்குறைய ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி அவரோட வெயிட் வந்து 110 கிலோ என்னோட அளவுக்கு இருக்கக்கூடிய ஆள். நம்ம கிளையில வந்து நிர்வாகிங்க, அவருடைய காலனுடைய நிலை இப்ப பாக்கணும். அவர் வந்து என்னன்னா சாதாரணமா தான் இருந்தார். யாரோ ஒருத்தர் வந்து இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணனா உங்களுக்கு வந்து அவருக்கு ஆரம்ப காலத்துல சுகர் வந்து லைட்டா இருந்தது. அப்ப என்னன்னா அந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாரு. அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போன உடனே நீங்க வந்து ஊசியை குத்தக்கூடாது, நாங்கள் சொல்லக்கூடிய ஊசி மட்டும்தான் அந்த பஞ்சர் பண்ணி விடுவோம், நீங்கள் எந்த ஊசியும் குத்தக்கூடாதுனால இவர் என்ன பண்ணார், சுகரை வந்து எடுத்து செக் பண்ணல. ஏன்னா சுகர் எடுக்கணுன்னா குத்தி ரத்தத்தை எடுத்து அது என்ன அளவுன்னு பார்க்கணும். இது பார்க்கவே இல்லை. பார்க்காம விட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காலையிலையும் சாயந்தரமும் மதியானமும் 3 நேரமும் முருங்கைக்காய் ஜூஸு, முருங்கைக்காய் ஜூஸு, வெள்ளை பூசணிக்காய் ஜூஸு, இதை தவிர நீங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது இப்படின்னு சொல்லி 40 கிலோவாக மாறிட்டார். 110 கிலோ இருந்த மனிதர் 40 கிலோ ஆகிட்டார். எந்த அளவுக்கு நாங்கள் அவர் மருத்துவமனையில் சந்திக்க போகும்பொழுது இப்படி கையை தூக்கி காமிக்கிறாரு, ஒரு குச்சி மேலே ஒரு துணியை போட்டால் எப்படி துணி தொங்கும் அது மாதிரி அவருடைய எலும்பு மேலே அந்த சதை வந்து இப்படி தொங்கிட்டு இருக்கு, இப்படி ஆளுது. ஒரு 75 வயது ஒரு கிழவர் வந்து எப்படி அவருடைய ஸ்கின் இருக்குமோ அந்த அளவுக்கு 120 வயசு வைங்களேன், அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அதில் என்ன பிரச்சனைனா,
இவர் அந்த ஊசியை குத்தி அந்த ரத்தத்தை எடுத்து எந்த அளவுக்கு சர்க்கரை இருக்குதுன்னு செக் பண்ணாம போய் 600 ஆயிடுச்சு சர்க்கரையின் அளவு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா கால் ரெண்டும் புண்ணாயி கால் அழிஞ்சு போச்சு. டாக்டர் பழனிக்கு கூட்டிட்டு போறாங்க, கழனியில கூட்டு போனா ஆஸ்பத்திரிக்குள்ள விட மாட்டேங்கன்னா நாத்த தாங்க முடியல, புழு வச்சிருச்சு காலில், புழு வச்சு அவங்க நீங்க வெளியே எடுத்துட்டு போயிருங்க கோயம்புத்தூர் கொண்டு போறேன் அப்படிங்கும் பொழுது நாங்க உடுமலையில வந்து அவங்க ஃபேமிலி டாக்டர் ஆகிற அவர்கிட்ட பேசி, நம்ம சகோதரர் தான், அவர்கிட்ட பேசி அதை அட்மிட் பண்றோம். கொடுமைனாலும் கொடுமை அல்லாஹ் வந்து அதை வந்து காப்பாத்துவோம். என்னன்னா அந்த ஆஸ்பத்திரியே வாசடிக்குது, சாதாரண வாசம் இல்ல, பிணவாடை வந்து அவருடைய கால்ல இருந்து வருது, நாத்தம் நாத்தம்னா அப்படி ஒரு நாத்தம். புதுசா ஸ்கின் வரல முதுகுல இருந்து ஒரு சதை பகுதி எடுத்து அந்த இடத்துல வச்சிருக்காங்க, வச்சிருந்தாலும் வர முடியாது. ஒரு 60 கிலோ வந்து வேற யாரும் இல்ல. இதனால வந்து நம்ம அதாவது அக்கு பேசுற சில விஷயங்களை அமுத்தி விட்டாங்க, தலைவலியா அமுத்தி விட்டு, அது மாதிரி இல்லாம இனிமே பெரிய நோய்களுக்கு தவறான ஒரு முறையில சிகிச்சை பாருங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை வேற இருக்குது, சின்ன குழந்தை தான், அவங்க குடும்பத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த நேரத்துல வந்து அல்லாஹ் வந்து ஏதோ ஒரு வகையில உதவி செஞ்சு இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு, இங்க இதெல்லாம் மோசடி, அவர்கிட்ட கூப்பிடுறாரு, அந்த அக்யூபன்சர் ட்ரீட்மெண்ட் இருக்கிற அவர்கிட்ட கூப்பிட்டு இதை இதை கேட்கும் பொழுது, நீங்க வந்து இது வந்து எல்லாம் மீறி போயிருச்சுங்க, அதனால உங்களுக்கு அப்படி ஆயிடுச்சுங்கிறாரு. அவர் வந்து அதுக்கப்புறம் தொடர்பு துண்டிச்சுக்கிட்டதாக சொல்றாரு. அவரு பேசுற இன்னைக்கு வந்து அவரு அலோபதி ட்ரீட்மெண்ட், அதாவது அலோபதியை வந்து ஆதரிக்கல, எந்த நோய்க்கு எதை செய்ய வேண்டுமோ அதை செஞ்சுதான் ஆகணும் அந்த நேரத்தில் அப்படிங்கிறது. ஏன்னா அவரோட இன்னைக்கு அந்த வாட்ஸ்அப்பில் அவர் வர முடியலன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் எடுத்து போட்டு விட்டுருக்காரு, அந்த ஃபோட்டோஸையும் ஒரு ஆடியோ வாய்ஸையும் போட்டிருக்காரு, அது இன்ஷால்லா போடுவாங்க. அது கேளு என்னென்னா இதில் வந்து ஒரு கொடுமையில் கொடுமைன்னு சொன்னால், இப்போ சைக்கிள் கடையில் ஒருத்தர் வேலை செய்கிறாருன்னு வைங்க, அவர் சைக்கிளை வந்து ரிப்பேர் பார்த்து பஞ்சர் பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருஷம் ஆகும், அப்படிதானே? முதல்ல வந்து இந்த சட்டக்கடையில் ஏதாவது டெய்லர் கடைக்கு அனுப்புனாங்கன்னு சொன்னால் முதல்ல வந்து காஜா போட தான் சொல்லுவாங்க. என்னங்க 2 வருஷமாக காஜா போட்டுக்கிட்டு இருக்கேன், முதல்ல காஜா ஒழுங்காக நீ போடுறியா, சட்டைக்கு பட்டன் ஒழுங்காக மாற்றியா, அதுக்கப்புறம் சட்டத்தை கேக்கெல்லாம் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு துறையில் போய் அலசி ஆராய்ந்து பார்த்து ஒரு சாதாரண விஷயம், நம்மளை பொறுத்த வரைக்கும் சைக்கிள்களில் பஞ்சர் ஓட்டுறதுங்கிறது சாதாரண விஷயமா தெரியும், அதுக்கே அவன் 1 வருஷம் 2 வருஷம் ட்ரைனிங் எடுக்கிறான். ஒரு சைக்கிளோ கழட்டி மாட்டுறது ஒரு சாதாரண விஷயமா தெரியல அவனுக்கு. இவங்க என்ன சொன்னா எப்படி தெரியுமா, 3 மாசத்துல டாக்டர், டீ கடையில் ஒர்க் பண்ணவர், டீ கடை வச்சிருந்தவர் டாக்டர், 3 மாசத்துல டாக்டருங்க. என்னங்க நான் டாக்டர் ஆகிட்டேன், என்ன டாக்டர், அக்குப்பஞ்ச டாக்டர், அக்குப்பஞ்ச டாக்டர்னா டாக்டர் என்ன, உடம்புல உள்ள இவங்க வந்து மொழியை கற்றுக் கொடுக்குறாங்க, உடலினுடைய மொழியை கற்றுக் கொடுக்குறோம். என்னத்த மொழியை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, உடலில் என்ன பார்த்து எவ்வளோ பார்த்துருக்குன்னு தெரியுமா, அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரியுமா, ஒன்றும் அந்த மாதிரி கிடையாது. அப்போ இவங்க என்னன்னு சொன்னால், இவங்க வந்து நாங்கள் கற்றுக்குறோங்கிற பேரில் கற்றுக்கொள்ளக்கூடியதுக்கு யார் பலியாகிறா, நம்ம பலியாகிறோம், அவங்க கற்றுக்கொள்ளக்கூடிய நீ கற்றுக்கொள்ள நாங்கள் தான் கிடைச்சோமா. இப்போ சவர் சொன்னாங்கல்ல அவருடைய கால் வந்து இப்போ எந்த நிலைமையில் இருக்குதுன்னு சொன்னால், அந்த கால் வந்து இவ்வளோ மோசமாயிடுச்சு. சாதாரணமாக ஒரு புண்ணாக இருந்ததுக்கு அழகாக ஒரு மாத்திரையை போட்டு சரி பண்ணி அதை குணப்படுத்தியிருந்தால் அன்றைக்கே சரியாயிருக்கும். கால் எடுக்கக்கூடிய காலை எடுத்தாகணும்னு சொன்னாங்க, எடுத்தாகணும்னு சொல்லி அதுக்கப்புறம் டாக்டர் என்னென்னமோ பண்ணி அதுக்கப்புறம் இப்போ வந்து சொல்லிவிட்டு அவர் ஆடியோவும் பேசி விட்டுருக்கிறாரு, அந்த 2வது விரலையும் எடுத்துட்டாங்க. அப்போ இவங்க வந்து இப்போ போய் அவங்கள்ட்ட போய் கேட்டனா ஒரே வாரத்தில் முடிச்சிருவாங்க. அந்த சவர் வந்து அவங்க பேசின அந்த ஆடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் நூர்தீன் என் பேர். 2014 எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது ஒரு விரல் பாதிக்கப்பட்டிருந்தது, அதுக்கப்புறம் போய் அலோபதி போய் பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த விரலை எடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் இதை எடுக்காமல் ஏதாவது பார்க்க பண்ண முடியுமா அப்படிங்க பார்க்கும்போது என்னுடைய நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, ஒரு அக்குப்பஞ்சர் அக்குப்பிரசர் சம்மந்தமாக சொல்லியிருந்தாங்க, ராமலிங்கம் அவர்கிட்ட போய் நான் பார்த்தேன்.
அந்த டயத்தில் வந்து கிளியர் ஆச்சு. என்ன மருத்துவம் அவங்க வந்து என்ன மருத்துவம் சொன்னாங்க அப்படின்னா, முருங்கைக்காய் இருக்குது, முருங்கைக்காயில் சூப்புங்க, உப்பு மஞ்சள்லாம் போட்டு சூப்பு கொடுக்குது, அதே மாதிரி வெள்ளை பூசணிக்காய், இதில் ரெண்டுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் உணவு ஊசி மருந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இங்கிலீஷ் மெடிசன் போக வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நானும் அதுலேருந்து நான் போகலை, கிட்டத்தட்ட 3 வருஷமாக நான் வந்து எதுவும் போகாமல், இன்னொரு கால் பாதிப்பு வரும்போது அது ரொம்ப டேஞ்சர் ஆகிடுச்சு, காலில் எடுக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மெடிசன் இப்போது 6 மாதமாக ஃபாலோ பண்ணிட்டு வரேங்க, பரவாயில்ல நல்லா இருக்குது. டேஞ்சர் அப்படின்னு சொன்னால் கால் ரொம்ப மோசமாயிடுச்சு, கால் எடுக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் வந்து என்னை அட்மிட் பண்ணியிருந்தாங்க. உடம்பு ரொம்ப வீக் ஆகிடுச்சு, என்னை 2 பேர் தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிற ஸ்டேஜ் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்து இப்போது அவரோட சொன்ன முறையில் அந்த உணவு மருந்துகள்லாம் ஃபாலோ பண்ண அடிப்படையில் இப்போ நல்லா இருக்குது, எல்லாவுடைய இருப்பில் நல்லா இருக்குங்க. அக்குப்பஞ்ச முறைப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா, மருந்து அதாவது சாப்பிட்ற உணவுலேயே சரி பண்ண முடியும் எந்த நோயும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. எந்த மெடிசனும் கொடுக்கறதில்ல, உணவு முறைகள் ஒரு சில உணவு முறைகளை வந்து அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. அது இன்னொரு கால் பாதிக்கப்படும்போது வந்து நான் அந்த அக்கு பிரஷர் சம்மந்தம் அவரை போய் பார்க்க போயிருந்தேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், இப்போது இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இது வந்து செட் ஆகாது, நீங்கள் ஆங்கில மருத்துவம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இது வந்து செட் ஆகாது, நீங்கள் ஆங்கில மருத்துவம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அக்குபஞ்சரில் வந்து செட் ஆகிறது இல்லை, என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். எல்லாம் விதிங்க, ஏங்க விதியா, விதின்னா எல்லாத்துக்குமா விதியை சொல்லுவாங்க. ஒரு மருத்துவ முறை இருக்கும்போது, ஒரு பொருள் இருக்கும்போது எந்த அளவுக்கு ஒரு நாள் பகல் உணவு ஒரு நாள் இரவு உணவு கிடைக்கலன்னு சொன்னால், ஹராமான உணவை கூட நம்ம உண்ணலாம். ரசூலுல்லா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, ஒரு நாள் பகல் கிடைக்கல, இரவும் கிடைக்கல, இப்படி கிடைக்காத நேரத்தில் உணவே இல்லைன்னு சொன்னால் செத்து போயிடாத, அப்போ உனக்கு எது அனுமதி ஆயிடுது, ஹராமான உணவும் கூட ஹலாலாக ஆயிடுது, அப்போ அதை கூட நம்ம உண்ணு நம்மளை காப்பாற்றி கொள்ளலாங்கன்னு சொல்லும்போது என்ன செய்கிறாங்க. இந்த மாதிரி வந்து இப்போ மருத்துவ சிகிச்சை இருக்கும்போது அதை செய்யாமல் இருந்தால் பெரிய தப்பு தானது, அது வந்து என்னது தன்னைத்தானே தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு சமம். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, அது வந்து நிறைய கொள்ளடிக்கிறான், அது பண்ணுறான் இது பண்ணுறான், சரி கொள்ளடிக்கிறான், கொள்ளடிக்கிறதுனால நீங்கள் கரண்ட் வீட்டுக்கு கரண்ட் எடுத்துருக்கீங்களா இல்லையா, கரண்ட் எடுத்துருக்கீங்க, அதுக்கு ஏதாச்சும் கொடுத்தீங்களா இல்லையா, வீடு கட்டுறதுக்கு கொடுத்தீங்களா இல்லையா, பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்கு கொடுத்தீங்களா, உங்கள் பிள்ளைங்களாம் எங்கே படிக்குது, கவர்மெண்ட்லேயே படிக்குது, அங்கே போய் நீங்கள் போய் கொடுக்கீங்களா, அது வந்து இந்திய சட்டத்தின் பிரகாரம் சரியாது. எல்லாத்திலையும் கொள்ளடிக்க தான் செய்கிறான், கொள்ளடிக்காத துறையே கிடையாது. போலீஸ்காரன் முதற்கொண்டு அவன் எம்எல்ஏ எம்பி எல்லா வட்டத்திலையும் என்ன இருக்குது, கொள்ளடிக்கிறது இருக்குது தான் செய்யுது. என்ன மருத்துவத்தில் மட்டுமா இருக்குது, நம்ம மருத்துவத்தில் மட்டும் அலோபதியில் மட்டும்தான், சித்தால கிடையாது, யுனானியில் கிடையாது, கிடையாதா, அப்படியே சித்தாலையும் இருக்குது, யுனானிலையும் இருக்குது, அலோபதிலையும் இருக்குது, அக்குப்பஞ்சிலையும் இருக்குது, டச்சிலையும் இருக்குது, எல்லா துறையிலையும் கொள்ளடிக்கிறான். இவன் இவ்வளோகான் லேகியத்தை கொடுத்து 300 ரூபா கேட்குறான், 3000 ரூபா கேட்குறான். இது லேகியம், இது வந்து கண்டங்கத்திரி லேவியம், இது 3000 ரூபாங்கிறான், 3000 ரூபாய் அது அதனுடைய ரேட்டு. இவன் 10 பைசாக்கு மாத்திரை வந்துருந்தான், 10 பைசாக்கு வாய்ப்புண்டு மாத்திரை கூட 10 பைசாக்கு, 2 பைசா 10 பைசா 20 பைசாக்கெலாம் மாத்திரை தந்து அதை மாத்திரைக்கு இதை போட்டுக்க அப்படின்னு சொல்லி தரான். கம்மியாக கொள்ளடிக்கிறதுன்னு சொல்லலாம், கொள்ளடிக்கிறதும் இருக்க தான் செய்யுது, கொள்ளடிக்கிறதான்னு சொல்லணும்னு சொன்னால் இவர்கள் தான் அதிகம். இந்த இப்போ இங்கே திருப்பூர் மாவட்டத்தில் எங்கேயோ இலவசமாக கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட்ங்கிற பேரில் மேலே சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்க 300 ரூபா 500 ரூபா 1000 ரூபா கொடுங்க, உண்டியலில் காசை போடுங்க. அதாவது இந்த மங்களம் இந்த ஒரு சில பகுதிகள் வந்து இதாமல் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படின்னா ஒரு ஏரியாவில் வந்து முதல் வந்து ஃப்ரீயாக பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு உண்டியல் மாதிரி கொண்டு வந்து உங்களால் முடிஞ்சு அதிகம் பண்ணுங்க இது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னங்க, ஒரு 100 பகுதியில் வந்து 500 ரூபா கேட்குறவங்க அதிகம் பண்ணுறது இதுக்காக இதாமல் பண்ணுறது. அது என்னன்னா ஒரு புது இது மாதிரி வச்சு தப்பு மாதிரி வச்சு ரத்தத்துக்கு இதில் சரியாக இதுங்கிறாங்க. ஆனால் அது எப்படி வந்து நான் வந்து தொடர்ந்து மாதிரி பண்ணிட்டே தான் இருக்காங்க. இதுக்கு வந்து புக்கிங் வேறு பண்ணுறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் வந்து, அதாவது இப்போ 15 நாளைக்கு ஒரு இடத்துக்கு வராங்க, அவங்க வந்து 4 நாளைக்கு மாதிரி புக்கிங் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி என்னென்னா இவங்க வந்து காசு உங்களை வந்து அலோபதி வந்து கொள்ளடிக்கிறான், அப்போ நாட்டு மருந்தில் கொள்ளடிக்கலையா, சித்தால கொள்ளடிக்கலையா, எதில் அக்குப்பஞ்சரில் நீ வந்து இலவசமாக பண்ணிக்கிட்டு இருக்கு, இலவசமாக பண்ணுறது எதுக்கு, உனக்கு பயிற்சி எடுக்கிற கொஞ்ச நாளைக்கு, அப்புறம் என்ன செய்ய 300 ரூபா கொடு 1000 ரூபா கொடு, அதில் முத்தி போனது என்னாவது, நீங்கள் வந்து அக்குப்பஞ்சர் வந்து எதுக்கு போட்டு ஊசி போட்டு குத்திக்கிட்டு நான் வந்து என்ன செய்கிறேன் ஃபோன்லேயே பேசுகிறேன், ஹலோ யாருங்க இப்ராஹிம், ஆமாம் உங்களுக்கு என்னங்க நோய், இந்த நோய் நீங்கள் இப்படி செய்யுங்க, இப்படி பண்ணுங்க, குரானுடைய வசனம் இப்படி இருக்குங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு
அவங்க வந்து ஃபோன்லேயே போய் சிகிச்சை பண்ணுறாங்களாம். எவ்வளோ? 5000 ரூபா பீஸு. 5000 ரூபா பீஸுங்க. அப்போ இவங்க கொள்ளடிக்கிறேன்னு சொல்லி பொருளை எல்லாரும் எந்த துறையில் இல்லைங்கிற எல்லா துறையிலையும் இருக்குது. நம்ம அதை பார்த்துட்டு செய்கிறாங்க. உலகத்தை எதிராக செய்வீங்களா? ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது. அப்போ நம்ம என்ன செய்வோம்? சரி என்னமோ தொலைகிறான், என்ன செய்ய வேலை நடக்க வேண்டியிருக்குது. அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். இருக்கிறதுல அவன் கொள்ளடிக்கிறது கம்மியாக அடிக்கிறாங்க, அங்கே போக வேண்டியதான். அப்படி தான் நம்ம முடிவு பண்ணுவோம். எந்த ஒரு விஷயத்தையும் அப்படி தான் முடிவு பண்ணிட்டு இருக்கிறோம். கொள்ளை அடிக்கிறதே முடியல அப்படின்னா நீங்கள் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. எல்லாம் வந்து இங்கே எல்லாம் தவறு செய்கிற மேலாம் எல்லாம் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு விதத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறான். அப்போ அந்த நிலையில் அது வந்து சொர்க்கத்தில் தான் என்ன செய்ய முடியும். கொள்ளை அடிக்காத இடம்னா சொர்க்கம் தான். அப்போ உணவுல கொள்ளை இருக்குது, அதில் இருக்குது, இதில் இருக்குது, எல்லாத்துலையும் இருக்கும்போது அதை ஒரு காரணமாக சொல்கிறாங்க. ரத்த தானம் செய்கிறது வந்து தப்பு. ரத்தம் கொடுக்கவும் செய்யக்கூடாது, ஏற்றவும் கொடுக்க செய்யக்கூடாது. அது வந்து எப்படி அது வந்து தவறு. அதை வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, அதை வந்து வெளியில் ஊற்றுறாங்க, அவங்க உங்களை ஏமாத்துறாங்க இப்படின்னு சொல்லி ரத்தம் கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க. அதாவது ரத்தத்தில் வந்து பல விதங்கள் இருக்குது. ரத்தம் வந்து ஒருத்தருக்கு ஏற்றலாமா அப்படின்னு சொன்னால் ஏற்றலாம். மார்க் அடிப்படையில் அது தவறு கிடையாது. முதல்ல மார்க் அடிப்படையில் பார்த்தா என்ன இல்லை, தப்பு கிடையாது. ரசுல்லா ரத்தம் குத்தி எடுத்துருக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து ரத்தம் கொடுக்கறத வந்து ஹராமுன்னு எதுவும் சொல்லப்படலை. ஒரு உயிரை வாழ வைத்தவர் பக்கம் அன்னமா அகியன் நாச ஜமியா, ஒரு மனிதரை வாழ வைத்தவர் உலகத்தில் உள்ள எல்லா மனிதரையும் வாழ வைத்தவர் போலாவார். அப்போ நம்மள்கிட்ட ரத்தம் எடுக்கிறது வந்து நமக்கு குறையும் செய்யாது, குறைஞ்ச உடனே அது ஊறவும் செஞ்சிடும். ஒன்று அதனால் ரத்தம் கொடுக்கறதுல தப்பு கிடையாது. ரெண்டாவது வந்து ரத்தத்தில் வந்து இவங்க நினைக்கிற மாதிரி ரத்தம் வந்து கொடுக்காமலாம் இல்லை, கொடுக்குறாங்க. இப்போ ஆக்சிடெண்ட் ஆகினவனுக்கு என்ன செய்கிறாங்க, ரத்தத்தை எடுத்து நம்ம உடம்புல உள்ள ரத்தத்தை எடுத்து சில நேரத்தில் முழுசாக அப்படியே ஏற்றுவாங்க. கொஞ்சம் சின்ன செட் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஏற்றுவாங்க. ஏன்னா அவன் ஆக்சிடெண்ட் ஆகனுக்கு அவன் அவ்வளோ ரத்தம் போயிடும். கிட்டத்தட்ட நமக்கு வந்து 6 லிட்டரு ரத்தம் இருக்குது நம்மளுடைய உடம்புல வந்து 6 லிட்டரு ரத்தம் இருக்குது. ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு 1 லிட்டரு போயிடுச்சுனாலே டயர்டாயிடுவான். 2 லிட்டரு போயிட்டுனா அவ்வளோதான். ரொம்ப போயிடுச்சுன்னா அவ்வளோதான். இவங்க சொல்கிறாங்கல்ல, ரத்தம் தன்னாலே ஊறும், தன்னாலே வந்துடும் அப்படின்னு சொன்னால் 4 லிட்டரு போயிடுச்சுன்னு வைங்க, அவ்வளோதான். அவ்வளோ ஒன்றுமே வேலை செய்யாது. ரத்தங்கிறது வந்து ஒரு கரண்ட் மாதிரி நம்ம உடம்புல உள்ள. நம்ம வீட்டில் வந்து லேப்டாப் வச்சுருப்போம், டிவி வச்சுருப்போம், ஏசி வச்சுருப்போம், ஃப்ரிட்ஜ் வச்சுருப்போம், எல்லாத்துக்கும் சேர்ந்து கரண்ட் கொடுக்குறோம். அப்படி தானே கரண்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறோம். 2 ஏசி வச்சு அதுக்கு தந்தாலும் வயரை போடு, அதுக்கு தந்தாலும் கரண்ட்டை கொடு அப்படின்னு கரண்ட் கொடுக்குறோம். கரண்ட் ஒரு இல்லிகான கரண்ட் வச்சுக்கிட்டு அது தன்னாலே வந்து ஏசி சரியாயிரும், தன்னாலே வந்து ஃபேன் ஓடிடும், தன்னாலே வந்து லேப்டாப் ஒர்க் ஆகிரும்னு சொல்ல முடியுமா? கரண்ட்டு எத்தனை யூனிட்டு தேவைப்படுதோ அத்தனை யூனிட் கொடுத்தா தான் அந்த எல்லா பார்ட்டுகளும் ஒர்க் ஆகும். இல்லைன்னா என்ன ஆயிரும், ஏசி போட முடியாது, ட்ரிப் ஆகிரும், போயிடும். அப்போ என்ன எந்த அளவுக்கு நீங்கள் கரண்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உண்டான பணிகளை அது செய்யும். ரத்தமும் அதே மாதிரி தான். நம்ம உடம்புல ரத்தம் எல்லா பகுதியிலையும் நல்லா கரெக்டாக போச்சுன்னு சொன்னால் கண் கரெக்டாக வேலை செய்யும், மூளை கரெக்டாக வேலை செய்யும், கை கால்கள் கரெக்டாக வேலை செய்யும், எல்லா உடம்புனுடைய பகுதிகளும் கரெக்டாக வேலை செய்யும். 2 லிட்டரு 3 லிட்டரு வெளில போயிடுச்சுன்னு வைங்க, அவ்வளோதான். எல்லாம் செயலிலேருந்து வெறும் துடிப்பு மட்டும் தான் இருக்கும், இதை மட்டும் துடிச்சிக்கிட்டு இருக்கும், எல்லாம் போயிட்டு இருக்கும். இதே துடிக்கிறாங்க, தன்னாலே உற்பத்தி ஆகும், தன்னாலே வரும்னு சொன்னால் எப்படி வரும்? தன்னாலே எப்படி வந்துடும்? அவனுக்கு வரக்கூடிய நிலை இல்லையே, நமக்கு வரும். நம்ம ஒரு ரத்தம் கொடுத்தோம்னு சொன்னால் நமக்கு மற்றபடி பிரச்சனைகள்லாம் இல்லை. நமக்கு 2 நாள் 3 நாள் ஆனப்பறம் அப்படியே உற்பத்தி ஆகிடும். உற்பத்தி ஆகக்கூடிய நிலையும் இருக்குது. அவனுக்கு உற்பத்தி ஆகக்குள்ள அவன் இல்லையே, கண்டிஷனே மோசமாக இருக்குதே. அப்போ அவனுக்கு வந்து ரத்தத்தை கொடுக்குறான். கொடுக்கும்போது முழுசாக தேவைப்பட்டால் முழுசாக கொடுக்குறான், அப்படி இல்லைன்னு சொன்னால் ரத்தம் கொடுக்குறதில் வந்து ரத்தத்தில் வெறும் ரத்தத்தை மட்டும் கொடுக்கறதில்ல, ரத்தத்தில் ஏராளமான வகைகளை பிரிக்கிறான். ரத்தத்தில் என்ன செய்கிறான், பிளேட்லெட்னு ஒன்று இருக்குது. ரத்தம் உறைகிறது. நீ பிளேடை வச்சு நம்ம பிளேடை வச்சு அறுத்துட்டோன்னு வைங்க, ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம், நம்மள்கிட்ட பிளேட்லெட்னுடைய கவுண்டும் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் ஊசி வச்சு குத்துனேன்னா கவுண்டாக சரியாகிடாது. ஊசி வச்சு குத்துறாங்க, நியூடில்ஸ் வச்சு குத்துனவுடனே பிளேட்லெட்லாம் சரியாகிருமா? சரியாகாது. அப்போ பிளேட்லெட்னுடைய கவுண்ட் டவுன் கம்மியாக இருந்துச்சுன்னா அது 1.5 லட்சம் கிட்டே இருக்கணும். 40,000 50,000 அந்த மாதிரி வந்துருச்சுன்னு வைங்க. இப்போ இடையில டெங்கு வந்துச்சுல்ல, டெங்கு கொசு ஊசியை போட்டு அதுவும் வந்து ஒரு அக்குப்பஞ்ச ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போயிருது. பாருங்க, அக்குப்பஞ்ச ட்ரீட்மெண்ட் ஒரு ஊசி போட்டு அது போயிடுது. என்ன ஆகுது, அது உள்ளே போய் வேலை செஞ்சு டெங்கு ஏற்பட்டு டக்கு டக்கு டக்குன்னு பிளேட்லெட்னுடைய கவுண்ட் டவுன் குறைஞ்சி 40,000 30,000 ரொம்ப குறைஞ்சின்னா என்ன செய்யணும், காதில் மூக்கிலேருந்துலாம் ரத்தம் வந்துடும். அப்போ அந்த மாதிரி என்ன செய்கிறான்னு சொன்னால் உடனே என்ன செய்கிறான்,
நீங்கள் 4 யூனிட் வேணும், 5 யூனிட் வேணும், அதில் உள்ள பிளே அதில் உள்ள பிளேட்டை வேட்டை தனியாக பிரிக்கிறான். பிரிக்கிறதெல்லாம் அவன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறான். அவன் என்ன செய்கிறான், பிரிக்கிறத தனியாக கண்டுபிடிச்சி அந்த பிளேட் லைட்டை மட்டும் ஏற்றுறான். அது ரத்த மாதிரி சோப்பாக இருக்காது. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், ரத்த மாதிரி ரத்த தண்ணி மாதிரிலாம் ஏற்றுறோம், குளுக்கோஸ் மாதிரி கூட ஏற்றுவான், மஞ்சள் மஞ்சள்னு கூட இருக்கும். அது அந்த ரத்தத்துலேருந்து எடுக்கப்பட்ட பொருள் தான் அது. அந்த பிளேட் லைட்டை தனியாக எடுத்து நம்முடைய உடம்புல ஏற்றின ஒன்று, நமக்கு 10,000 இருக்கக்கூடிய அந்த பிளேட் லைட்டுடைய கவுண்ட் ஒன்று 20,000-50,000 இருக்கிறது 1.5 லட்சமாக மாறிடுது. அப்போ இவனுடைய ரத்த உறைவு தன்மை வந்து என்ன செஞ்சிருது, டீயில் அந்த உறைஞ்சிருக்கலாங்க மேலே ஆடை மாதிரி உறைஞ்சிருக்கல, ரத்தத்துலேயும் அப்படி தான் நினைஞ்சிரும். கை விரல் பட்டுச்சுன்னா டக்குனு கொஞ்சம் நேரத்தில் உறைஞ்சி நின்றுடும். அது நின்று நிற்கலன்னு வைங்க, இது வந்து பைப்பை ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி தான் சல்லுன்னு வெளியில் வந்துடும். அப்போ அந்த மாதிரி வந்து என்ன செய்யறாங்க, ரத்தத்தினுடைய வகைகளை பிரித்து இவனுக்கு சிவப்பணு கம்மியாக இருக்குதா சிவப்பணுவை ஏற்று, பிளேட் லைட் கம்மியாக இருக்குதா அதை ஏற்று, வெள்ளை அணு கம்மியாக இருக்குதா வெள்ளை அணுவை ஏற்று அப்படின்னு சொல்லி எதை கம்மியாக இருக்குங்கிற கண்டுபிடிச்சும் சொல்கிறான், இதுதான் கம்மியாக இருக்குன்னு. அப்போ கண்டுபிடிச்சி சொல்லி அதை ஏற்றி அதை இது பண்ணும்போது அது இவனுக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தாத போது இவனுக்கு கொடுத்தவனுக்கும் ஏற்படுத்தாது, அது இவங்க ஊறிடும். ப்ளஸ் வந்து அவன் க்யூராகி வந்ததுதானே, அது தெளிவாக தெரிதேன். இப்போ ரத்தம் கொடுக்கக்கூடாது, ரத்தம் கொடுக்கறது வந்து பெரிய தவறு. ரத்தம் வந்து உற்பத்தி ஆகும், உற்பத்தி ஆகும் தான், அட உற்பத்தி ஆகும் தான், எப்போ ஆகும், உற்பத்தி ஆகுற மாதிரியான இப்போ வந்துக்கு நம்ம வயக்காடு இருக்குங்க, நம்ம இடம் இருக்குது, அதில் நம்ம எதுவுமே போராட்ட கூட சில இது உற்பத்தி ஆகும், நெல் அங்கங்கே 4 நெல் முளைச்சி நிற்கும் இதான் இருக்கும். அதே நேரத்தில் வந்து நெல் மணிகளே அள்ளி கொண்டு போய் போட்டோன்னா உற்பத்தி ஆகும். எதை கொண்டு போய் நம்ம அதிக தேவைப்படுதோ அங்கே உடனே கொடுக்கணும்ல, அப்படி தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் படிக்கிறாங்க, ஒருத்தர் வந்து என்ன செய்யலாம், கணக்கில் 100 மார்க்கு உதாரணத்துக்கு, கணக்கில் 100, வரலாறுல 100, இங்கிலீஷில் 100, தமிழில் 40. உடனே கணக்கில் 100 எடுத்த இவன் தமிழ்லையும் 100 எடுப்பான், தன்னாலே உற்பத்தி ஆகும் அவனுடைய அறிவு அப்படின்னு மாதிரி வச்சு விட்டுருவோமா, அப்படியே செய்கிறோம். நம்ம என்ன செய்யறோம், ஆகா இவன் இவன் வந்து தமிழில் ரொம்ப வீக்காக இருக்கானே, உடனே டியூஷனுக்கு அனுப்பு, தமிழுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் பண்ணு, இவன் தமிழ் விஷயங்களில் ஏதோ அவனுக்கு அதில் ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கிறான், இவனுக்கு மற்றதில் அறிவு இருக்குது, அறிவு இல்லாமல் இல்லை, அறிவு இருக்க போய் தான் என்ன செஞ்சான், கணக்கில் 100 எடுத்தான். அப்போ 100 எடுத்தவன் வந்து இவனு தமிழில் வந்து 45 எடுக்கிறான்னா அதில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அதை சரி பண்ணுற மாதிரி இல்லையா. அதே மாதிரி நம்ம ரத்தத்தில் வந்து எல்லா வகைகளும் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகை வந்து குறையும், டெங்குல வந்து இந்த வகை குறையுதுன்னா வேறு விஷயத்தில் என்ன செய்யும், கீமோகுளமி குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவான், ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னா என்ன ஆகும், சோவை தட்டி போயிடும், மயக்கம் வரும், அது மாதிரி இப்படிலாம் நிறைய பிரச்சனை வரும்போது கீமோகுளமி ஏற்று சரியாக வரானே, கண்ணு முன்னாடி பார்க்குறோமே. அப்போ அந்த மாதிரி வந்து ரத்தம் கொடுக்கறது வந்து என்ன இல்லை, கெடுதி கிடையாது, ரத்தத்தை ஏற்றி அதை கண்டுபிடிச்சி அவங்க காட்டுறான். நீங்க சொல்றதுனால ரத்தம் கொடுக்காதனால இறந்த வரலாறு தான் இருக்கு, இறந்து போயிருக்கிறான், நிறைய பேர் ரத்தம் கொடுக்காம எனக்கு அவனுக்கு எப்படி உற்பத்தி ஆகும், இதே கேள்விதான். ஒரு பெண்ணுக்கு வந்து பிரசவம் ஆயிடுச்சு, பிரசவம் ஆகி ரத்தம் ரத்தப்போக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு, ரத்தப்போக்கு நிற்பாட்டுக்குண்டான வழிமுறையும் இல்லை, நீடில் போட்டால் வந்து என்ன செய்யாது, ரத்தப்போக்கு நிற்காது, ரத்தம் ரொம்ப போயிடுச்சு, உடம்பு ரொம்ப டயர்டாயிரும். அப்போ இப்போ வந்து நீங்க வந்து தன்னாலே உற்பத்தி ஆகுனா எப்படி உற்பத்தி ஆகும், ரத்தம் வந்து என்ன காத்துல இருந்தா உற்பத்தி ஆகுது, எதில் உணவுல இருந்தாலும் உற்பத்தி ஆகுது. இவரு தான் ரெண்டு நாள்ல சாப்பிட முடியாத, சாப்பிட முடியாம ஹாஸ்பிட்டல் எடுக்கிறாரு, என்னத்தை சாப்பிட்டு எத்தனை மணி நேரத்தில் அது உற்பத்தி ஆகும், பண்ணும் குயிக்கா உற்பத்தி ஆயிருமா. அப்ப அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து ரத்தப்போக்கு ஏற்பட்டு அந்த காலத்தில் நம்ம சொன்ன மாதிரி அந்த இறப்பு விகிதம் வந்து அந்த ஒரு காலத்துல வந்து அதிகம், பிரசவ இறப்பு விகிதம் வந்து ஒரு காலத்துல வந்து அதிகம், இன்னைக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னா பிரசவ இறப்பு விகிதம் வந்து கம்மி, ஆனால் சில முறைகள் மாற்றிருக்கிறான், அதில் தவறான முறைகளையும் செய்கிறான், காசு காவணி சிலதான் செய்கிறான். ஆனால் பிரசவத்தில் தாய்மார்கள் இறந்தாங்கிற செய்தி வந்து இது மாதிரி சேலத்தில் ஒரு ஆள் இறந்தாங்கன்னு என்றைக்கும் ஒரு 6 மாதம் ஒரு ஆள் செய்தி வரும் பத்திரிக்கையில், அப்படி டிவியில் வரும் டெய்லியாக 10 பேர் சேலத்தில் 20 பேர் பிரசவத்தில் இறந்தார்கள், மதுரையில் வந்து 50 பேர் வந்து இந்த மாதிரி மே மாதத்தில் இறந்தாங்கன்னு உண்டா, ஆனால் ஒரு காலத்தில் உண்டு, ஒரு காலத்தில் என்னது பிரசவத்தில் இறந்தவர்களுடைய காலம் இருந்துச்சு, பெண் ஐயோ அதுதான் பெரிய தலைப்பிரசம் என்னாச்சோ ஏதாச்சோ துடிப்பாங்க உயிர் போயிடும், குழந்தை பிள்ளையை பெற்றவங்களுக்கு தான் தெரியும் அது செத்து போயிருமோ என்ன ஆயிருமோ, அது ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க முடி அவங்களுக்கு உயிர் போய் வர்றது, அந்த அளவுக்கு இருந்த காலத்தெல்லாம் மாற்றி இன்னைக்கு என்ன செஞ்சுருக்கிறான் சில வழிமுறைகள்லாம் வச்சு பண்ணுறான். அதனால் வந்து என்ன ரத்தங்கள்லாம் இது வந்து ரொம்ப தேவை இருக்குது, எல்லா விஷயத்துக்கும் என்ன இருக்குது, ரத்தங்கிறது ஒரு உணவு மாதிரிங்க, உணவு சாப்பிட்டா அது ரத்தமாக இல்லை, அவன் சாப்பிட்டு உணவாக்க முடியுமா, அதை உடனே இப்போ ரொம்ப டயர்டாகிட்டான், டயர்டாகி என்ன செய்கிறான், ரொம்ப டயர்டான உடனே
கை கால்லாம் வந்து அசந்து போயிடுது. ரொம்ப அசந்து போயிட்ட உடனே என்ன செய்கிறாங்க, உடனே இவனுக்கு வந்து பார்க்குறான், டெஸ்ட் பண்ணி பார்க்குறான், ரொம்ப டயர்ட் ஆயிடுது. ஆன உடனே கொண்டு போய் குளுக்கோஸை ஏற்று, குளுக்கோஸை ஏற்று, குளுக்கோஸ் உடம்புல இல்லை, பேதியும் போய்கிட்டு இருக்கு, வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறான், பேதியும் போய்கிட்டு இருக்கு, வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான், உடனே போ குளுக்கோஸை ஏற்று, ரத்தத்தை ஏற்று, ரொம்ப இதாகிட்டான், உடம்புல குளுக்கோஸ் இல்லை, நீ உன்பாட்டு கழிவு தான் போயிட்டு இருக்குன்னு சொன்னால் ஆள் என்ன ஆயிடுவான், மூத்த ஆயிடுவான், மனநிலையெல்லாம் பாதிக்கப்பட்டுரும். இவங்க சொன்னாங்களே, இந்த இப்போ சொன்னாங்களே, ஒரு சவரை சொன்னாங்களே, இவர் வந்து நைட்டில் அந்த உடம்பு ரொம்ப இதாகி சிரிக்கக்கூடியதும் அழுவக்கூடிய அளவுலையும் தன்னால் சிரிக்கிறது, தன்னால் அழுவுறது அவருக்கே தெரியல. நினைவுபடுத்தினோடனே அவன் நானாக செஞ்சேன் அப்படிங்கிற அளவுக்கு அந்த நரம்புகள்லாம் வேலை செய்யாத அளவுக்கு போயிடுச்சு. முறையாக கரண்ட் போகாட்டால் என்ன இருக்கும், லைட்டு கம்மியாக தானே எரியும். அது மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிறதுனால ரத்தம் கொடுக்கறது வந்து என்ன இல்லை, தவறு கிடையாது. ரத்தம் கொடுத்து தான் நிறைய பேரை காப்பாற்றுறான். அந்த மாதிரி நேரத்தில் எடுத்துக் கொடுக்கலாம்னு சொல்றது வந்து தவறான விஷயம் அப்படிங்கறத விளங்கிடணும். இந்த சளிக்குன்னு மருந்து சாப்பிடுறோம், என்ன சொல்றாங்க, அது மருந்து சாப்பிட்ற மருந்து அந்த சளியை வந்து உள்ள தங்க வச்சிருது. தங்க வைக்கிறனா நமக்கு வந்து உடம்பு சேகரிப்பு வரும். அந்த சளிக்குன்னு மாத்திரை சாப்பிட்றது நேரம் அது கிட்னிக்கு போய் கிட்னி பாதிப்பு ஏற்படுது. ஏன்னா அது கழிவுகள் வந்து கிட்னியில் தங்கிடும், அது வந்து கிட்னியில் பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து சொல்லாம், அது அவங்க வந்து என்னென்னா சளிக்கு ஜுரத்துக்கு இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மாத்திரை போடாதீங்க, சளி போட்டிங்கன்னா அது வந்து என்ன செய்யும், உடம்புல தங்க வச்சுக்கிடும், உடம்புல தங்க வச்சு என்ன செஞ்சிடும், அது கிட்னியில் போய் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. உண்மை வந்து எப்படின்னு சொன்னால், சளிக்கு மாத்திரை சாப்பிட்டா அது வந்து மலமலியாக வந்துடும். சளிக்கு மாத்திரை சாப்பிட்டா அது வெளியேற்றப்பட்டுரும், உடம்புலேருந்து வெளியேற்றப்பட்டுரும். இது வந்து என்னென்னா கிட்னியில் போய் பாதிப்பு ஏற்படுத்தும், உள்ளே நடக்காதெல்லாம் சொல்லுவாங்க. உள்ளே போய் இவங்க போய் ஆராய்ச்சி ஆய்வு பண்ணி எந்த ஆய்வில் போய் பண்ணீங்க, ஆய்வு பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அளவுக்கு தான் போய் ஆகணும். ஆய்வு பண்ணுறதா இருந்தால் ஆய்வு எங்கே போய் பண்ணணும், அளவுக்குதில் போய் தான் அவன் அவன் தான் அந்த ஆய்வுக்குண்ட டெஸ்ட் ரிசல்ட்லாம் வச்சுருக்கிறான். நீங்கள் உள்ளே தங்கியிருக்குதுங்கிறது எதை சொல்கிறீங்க, நல்லா தெரியுது, மாத்திரை போடுறோம், நமக்கு சளி வந்துருக்குது, நானும் மாத்திரை போட்டிருக்கேன், நீ உங்களுக்கும் சளி வந்திருக்கும், நீங்களும் மாத்திரை போட்டிருப்பீங்க, இப்போ அந்த சளி எங்கே இருக்கு, உள்ளே இருக்குதா? மாத்திரை போடுவதனால் சில எஃபெக்டுகள் வரதான் செய்யும், சைடு எஃபெக்டுகள் என்ன செய்யும், வரதான் செய்யும். அதில் ஒன்று விளங்கிடணும், அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், எல்லா விஷயத்துக்குமே டோட்டல் எல்லா விஷயத்துக்கும் மாத்திரை போடுறது சம்மந்தமாக விளங்குறது என்னன்னு சொன்னால், அதாவது எஃபெக்ட் சில சைடு எஃபெக்ட் வருமானன்னா வரதான் செய்யும். சைடு எஃபெக்ட் வர்றதுனால நம்ம மாத்திரையே நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்றது ஒரு அறிவான வாதம் கிடையாது, சரியான பொருள் கிடையாது. இப்போ மாத்திரை போட்டு நமக்கு வந்து என்ன செஞ்சிருது, இப்போ நீங்கள் ஒரு வந்து ட்ரெயின் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, தலைவலி தாங்க முடியல, நீங்கள் வந்து ட்ரெயினோ ஃப்ளைட்டோ ஓட்டுறீங்க, உதாரணத்துக்கு எப்படி வளங்க, எல்லாத்துக்கும் தானே உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டு எல்லாத்துக்கும் தானே போய் சென்ட் அடையணும். நல்ல கார் பஸ் ஓட்டிகிட்டு இருக்கீங்க, 100 பேஷண்ட்டை வச்சுட்டு நைட்டில் போய்கிட்டு இருக்கீங்க, தலைவலி தாங்க முடியல, ஒரு தலைவலி மாத்திரை எடுத்து போடுறீங்க, தலைவலி சரியாயிருது, வண்டி ஓட்டிகிட்டு போய் காலில் போய் ஆளை இறக்கி விட்டுருக்கீங்க, தலைவலி சரியாக ஆகலை. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நேரத்தில் எங்கே எந்த ஊசியை போய் எங்கே போய் எந்த டாக்டர் போய் பார்க்குறது, ஊசி கையில் வச்சுட்டு போகணுமான்னு தெரில, சரி மாத்திரையே போடலை, தலைவலி தாங்கலைன்னா என்ன ஆகும், மைண்டு டைவெர்ட் ஆகும், சிந்தனை டைவெர்ட் ஆகி நேராக கொண்டு போய் என்ன செய்வான், எங்கேயா கொண்டு போய் விட்டு அடித்து இருக்கிற 50 பேரையும் கொண்டு போய் காலி பண்ணிவிட்டு டாடா கண்டு போய் போகிறதுக்கா? அப்போது இந்த மாத்திரை போடுறது வந்து என்ன செய்யுதுன்னா, உடனடி ஒரு நிவாரணத்தை நமக்கு ஏற்படுத்துது. ஒரு இப்போ உதாரணத்துக்கு பயன் பண்ண வரோம், இல்லைன்னா ஒரு வந்து ஒரு காலேஜில் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருக்கார், இல்லை முதல்வர்னே வச்சுக்கோங்களேன், முதல்வர் வந்து இன்னைக்கு பதவி ஏற்க போகிறார், உதாரணத்துக்கு பதவி ஏற்க போகும்போது அவருக்கு நடந்துச்சு வயிற்றை கலக்க ஆரம்பிச்சிட்டு, வேறு ஏதோ ஒரு சாப்பிட்டுட்டாரு, குட் பாய்சன் ஆகிட்டு, அது தன்னாலே போகும் அப்படின்ட்டு போனால் அவர் பதவி ஏற்க முடியுமா, ஃப்ளைட்டை இயக்க முடியுமா, பஸ்ஸை ஓட்ட முடியுமா, ட்ரெயினை இயக்க முடியுமா? முதல்வர் மற்ற சட்டசபையில் 4 பேருக்கு 4 விதமாக வந்துச்சுன்னா எல்லாரும் எஞ்சி ஓடுற வேண்டியதான், சட்டசபையில் யாருமே இருக்க மாட்டாங்க, என்னங்க எனக்கு உடஞ்சிடல, நான் வரேன், 10 நாள் லீவு, 20 நாள் லீவு, அது சாத்தியப்படுமா? இந்த காலத்தில் இந்த காலத்தினுடைய நடைமுறையில் வந்து மனுஷன் வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், வேகமாக போகக்கூடிய சூழலாக இருக்கிறான், அப்படி தான் போய்கிட்டு இருக்கிறான், அது மறுக்கலாம் முடியாது. அப்படி இருக்கும்போது மாத்திரை போட்டால் சில எஃபெக்ட்டுகள் சைடு எஃபெக்ட்டுகள் வரும். நீங்கள் சொல்கிறது வந்து எஃபெக்டே இருக்காது, இவங்க சொல்லக்கூடிய மாத்திரை இருந்து அதை போடுங்க இதை போடுங்கன்னு, சில யுனானியில் அதை கொடுங்க இதை கொடுங்க, அந்த இதில் இதை கொடுங்க, சித்தாவில் இதை சாப்பிடுங்கன்னு சொன்னால் அது என்னங்க சாப்பிட்டேன், 10 சாப்பிட்டேன் ஒரு எஃபெக்ட் இல்லைங்க, நீ 10 இல்லை 50 சாப்பிட்டாலும் நீ செய்யாது, எஃபெக்டே இருக்காது, சைடு எஃபெக்ட் இல்லை, எஃபெக்ட் கூட இருக்காது.
அது நேரத்தில் சில இது குணமும் ஆகும். நம்ம அதுக்கு வந்து அது மொத்தமாக புறக்கணிக்கணும்னு நம்ம சொல்லலை. நம்ம என்ன விளங்கிக்கிறோன்னு சொன்னால், அவசரத்துக்கு இதை எடுத்துக்காங்க. ரொம்ப முக்கியமான இது தவறுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, சில விஷயமா இருக்குதா, ஒன்றும் பிரச்சனை, அதை எடுத்துக்கிடுவோம். அது அந்த மாதிரி வந்து நம்ம சூழ்நிலையை கருத்தில் வச்சு ஒரு விஷயத்தை முற்றிலுமாக ஹராம் சொல்கிறாங்களே, அலோபதினாலே ஹராமு, பயன்படுத்தக்கூடாது, மாத்திரையே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் நடைமுறை வாழ்க்கையில் நினைச்ச முடியாது. பயன் நீங்கள் தகஜை தொழு வைக்க முடியுமா? ஜும்மா தான் தொழு வைக்க முடியும், ஜும்மாவில் கலந்து கொள்ள முடியுமா? நம்ம ஜும்மாவில் கூட கலந்து கொள்ள முடியாது, திடீர்னு உடம்பு சொல்லாமல் எஞ்சி போயிட வேண்டியதான். அப்போ ஜும்மா வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு அது சாத்தியப்படக்கூடிய மருத்துவமே கிடையாது. நீங்கள் சில இதை வந்து நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தி தான் ஆகணும். சைடு போயிட்டு சின்ன அளவில் இருக்க தான் செய்யும். அது ஜுரத்துக்கு ஜுரம் தன்னால குணமாகும். ஜுரத்தில் செத்தவன் எவ்வளோ பேர் இருக்கான் ஒரு காலத்தில்? ஜுரத்தில் அந்த ஜுரம் வைரஸ் ஜுரம் அதிக பயங்கரமான ஜுரத்தில் செத்தவர்கள் அதிகம். இன்னைக்கு என்ன செய்யறான்னா ஜுரத்தை பிரிக்கிறான், வைரஸ் ஜுரம், டெங்கு ஜுரம், மலேரியா ஜுரம், அந்த ஜுரம்னு சொல்லி பிரிச்சுட்டான். இன்னைக்கு பிரித்து அறையக்கூடிய அளவுக்கு உண்டான கருவிகளை வச்சிருக்கிறான். அன்னைக்கு உள்ளவனை நம்ம தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா அவன்ட்டு அந்த கருவிலாம் கிடையாது. இன்னைக்கு வச்சிருக்கான்னா நீ வந்து வைரஸ் ஜுரத்துக்கு வந்துக்கிட்டு நீ வீட்டில் பத்து நாள் கிடையாது சரியாகுன்னா சரியாயிருமா? சரியாகாது. எந்த ஜுரத்தை சரியாகும்? நார்மலாக சில நேரத்தில் உடம்புல சரி லைட்டாக ஜுரம் வந்துட்டு போமே அதுதான் சரியாகும். அதையும் டாக்டர் பார்த்து சொல்லுவாங்க, சாதாரண ஜுரம் தாங்க, இந்த மாத்திரையை போடுங்க, இல்லை இத்தனை மில்லி போடுங்க, பாதி உடச்சி போடுங்க சொல்கிறானா இல்லையா? அப்போ ஜுரத்துக்காக இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் சரி மாத்திரையை கனெக்ட் பண்ணி இந்தந்த நேரத்தில் எப்படி இப்படி கொடுங்கன்னு சொல்லி தரான். நீங்கள் ஜுரத்துக்கு நான் மாத்திரையே போட மாட்டேன்னு சொன்னால் சில ஜுரத்தினால் பெரிய அளவில் என்ன செஞ்சிருது, பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் ஜுரத்தில் ஓவராகி என்ன ஆயிரும், ஃபிக்ஸ் வந்துடும். ஃபிக்ஸ் வந்தால் என்ன ஆகும், நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டுரும். ஒரு கா ஒரு கை காலெலாம் விழுந்தவங்களாம் உண்டு, வாய் கோணவங்களாம் உண்டு. அப்போ ஜுரம் உண்டா இல்லையா? ஜுரத்தில் அந்த மாதிரி ஓவர் ஜுரமாகி நீங்கள் ஒன்றுமே செய்யக்கூடாது ஜுரத்தில் அப்படின்னு சொன்னால் ஓவர் ஆனால் அவன் என்ன பண்ணுவான், பேதி போய்கிட்டே இருக்கும். ஒன்றுமே செய்யக்கூடாது, மாத்திரை போடக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் பேதி போய்கிட்டே இருக்கும். இருக்கிற உள்ள உடம்புல உள்ள அவ்வளவு தண்ணி இன்னி எல்லாத்தையும் அடித்து வெளில தள்ளிட்டுனா ஒன்றுமே கிடையாது, அவ்வளோதான், ஆள் வேறு விதமான பாதிப்பை ஏற்படுத்திடும். இப்போ அந்த மாதிரி மாத்திரை போடுறது வந்து சின்ன அளவில் பாதிப்பை ஏற்படுத்தினாலும் நன்மைகள் மற்ற விஷயத்தில் இருக்கிறதுனால அதை நம்ம பயன்படுத்துறதுன்னு இல்லை, தப்பு இல்லை. இப்போ வந்து வைத்தியத்தில் பல வைத்தியங்கள் இருக்கிறது, அலோபதி, சித்தா, அது இதுன்னு நிறைய வைத்திய முறைகள் இருக்குது. அக்கு பஞ்சரு, அக்கு ப்ரெஷரு, அது மாதிரி இதுலேயே பேசி நான் தீர்க்கிறேன். இது மாதிரி பல வைத்திய முறைகளை வந்து வந்து என்ன செய்கிறாங்க, வச்சுருக்கிறாங்க. அதில் வந்து சில நன்மைகள் சில விஷயங்களில் இருக்கும், அதில் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. சில சில உணவு முறைகளில் மற்ற விஷயங்களில் சொல்கிறதுலையோ மற்ற ட்ரீட்மெண்ட்லேயோ சில நன்மைகள் இருக்கு, நிறைய நம்ம அதை பாடமாக நடத்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நன்மையை இருக்கிறதுக்காண்டி எது நன்மையாக இருக்குதோ அதை எடுத்துக்கிட்டு அதில் தப்பு கிடையாது. ஆனால் தீமைகளை மற்றதை எடுத்து கொள்ளாமல் இருந்தால் அது என்ன ஆயிரும், அது மார்க் அடிப்படையில் மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய தப்பை ஏற்படுத்தும். அதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு வைத்தியமாக இருந்தாலும் சரி, ரத்தம் குத்தின்னு சொல்லி எடுத்தாங்களா இல்லையா, நபியுடைய வைத்தியம் சொல்லி சொன்னாங்களா இல்லையா, இதுதான் வந்து ரத்தம் குத்தி எடுக்கிறது. பார்த்துக்காங்க, ரத்தம் குத்தி எடுக்கிறோன்னு சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் செல்லாலசன் காலத்தில் ரத்தம் குத்தி எடுக்கக்கூடிய ஒரு முறை இருந்தது. இப்போ கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகிச்சுன்னா அந்த மாதிரி ரத்தம் குத்தி எடுத்து ஒரு மருத்துவ முறை இருந்தது. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா இதுதான் நபி வழி வைத்தியம், நீங்கள் வந்து என்ன செய்யணும், இந்த ரத்தம் குத்தி எடுக்கணும், அதனால் இப்படி வந்து கையில் விரலில் இதெல்லாம் வந்து எடுக்கணும்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. முக்கியமான பாயிண்ட் ஒன்று விட்டுட்டோம், அதை நான் சொல்லியிருந்தேன் இப்போ, இந்த பாயிண்ட் தான். அப்போ அந்த ரத்தம் குத்தி எடுக்கக்கூடிய விஷயம் வந்து அது ரசூல்லா காலத்தில் இருந்துச்சுன்னா அது அந்த ரசூல்லா வகையின் அடிப்படையில் செய்கிறேன். இன்னைக்கு எவனாச்சும் வச்சு ரத்தம் கொடுக்கறது வந்து நபி ஒளியுடைய வைத்தியம்னு சொன்னால் அதை போலி நீங்கள் சொல்லணும், போலித்தனமானது. ரசூல்லா வகையிலேயே செஞ்சாங்க, ரசூல்லா வகையில் செய்யலை. ரசூல்லாவுடைய காலத்தில் அந்த மருத்துவ முறை இருந்தது. நம்முடைய சின்னவுடைய காலத்தில் கூட என்ன இருந்துச்சு, அந்த காது வலிக்குன்னு நினச்சி மிளகாவை காய்ச்சி எண்ணெயை காய்ச்சி காதை ஊற்றுவாங்க. இன்னைக்கு போய் காதில் மிளகாவை காய்ச்சி எண்ணெயை காத்துன்னு சொல்ல முடியுமா? அது ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு விதமான மருத்துவ முறைகள் இருக்கும், அது அது சரி, சிலது சரியாகவும் இருக்கும், சிலது தப்பாகவும் இருக்கும். ரசூலுல்லா அது வகையில் செய்யுங்கன்னு சொல்லலை. அதனால் அந்த ரத்தம் குத்தி எடுத்து செய்கிறாங்களே அது வந்து அதில் அதுக்கு தான் எல்லா நோய்க்கும் குணமுங்கிறாங்களே, அது வந்து ரசூலுல்லா காட்டி தந்த முறை இல்லை. அதனால் அதை கவனிச்சுக்கிடணும். அதில் இந்த அக்கு பஞ்சில் முக்கியமான பாயிண்ட் இதோட சொல்லி முடிச்சுடுவோம். இந்த என்ன சொல்லுவாங்கன்னா கால் இருக்குல்ல, காலில் வந்து இந்த ரெண்டு விரல் இருக்கு பாருங்க, இந்த ரெண்டு விரல் இதுதான் கண்ணுக்குள்ளது, இது கிட்னி,
இது வந்து முதுகெலும்பு, இது வந்து குடல், இதில் அந்த ஊசியை குத்துனா அது வந்து நினைச்சிடும், கண் பிரகாசமாகிரும், இதில் முதுகில் குத்து முதுகுக்குள்ளே அந்த நரம்பில் குத்துனா அது சரியாகிருங்கிறாங்க. சரியா? இப்போ நம்ம என்ன கேட்குறோம், சரி காலில் குத்துனா அது சரியாகிருங்க இருக்கட்டும், காலே இல்லாமல் இருக்கிறானே அவன், அவனுக்கு எழுப்ப குத்துறது, இவருக்கு அந்த காலே இல்லையே. நீங்கள் எதாவது கேட்கணும், இவங்க கக்குவ நீ வந்து கால் இது இப்படி இதுலேருந்து மூணு அடி இப்படி வச்சு இதில் குத்தணும், இதுலேருந்து ஒரு ஜான் வச்சு இதில் குத்தணும், இதுலேருந்து இதில் வச்சு இதில் குத்தணும், குத்தினா இது சரியாயிரும்னு சொல்கிறீங்க. இப்போ காலை இல்லாதவன் கையே இல்லாதவன் வந்து அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன உங்கள் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுவீங்க? அப்போ அது வந்து போலியானது. அதேமாதிரி வந்து என்ன செய்கிறாங்க, இந்த சீடி வைத்தியம்னு சொல்லி சொன்னாங்கல்ல, இந்த கிறிஸ்தவ இதில் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் காமிச்சேன், அப்போ கிட்னியில் வீக்காக இருக்குது சொல்லிட்டாங்க. அதுலேருந்து இந்த சைடு வலிக்குது, சாப்பிட முடியல. கிட்னியில் வீக்காக இருக்கனால வலிக்குது, சாப்பிட முடியல. சாப்பிட முடியலையா? எங்கே வலிக்குது? ஒரு மாசமாக இந்த சைடு நடக்க முடியாம இருந்தேன், அதனால ஒரு மாசமா நான் வரவே இல்லை. காலையில வந்தேன், கூட்டமா இருந்தது, சரி போயிட்டேன், சாயந்தரமா வரல. சரி, இப்ப உங்களுக்கு கிட்னில வீக்கா இருக்குன்றாங்க, அதனால இங்க வலிக்குது. இந்த சைடு அப்படியே இவ்வளவு பெருசா மட்டையா இருக்கு, இவ்வளவு பெருசா இருக்குது. இந்த சைடு சாப்பிட்டா அப்படியே உப்பிக்கும், உப்பிக்கும், வலிக்கும், அப்படியே வலிக்குது. நேத்து டாக்டர்கிட்ட போனேன், அதுக்கு ஒரு கேப்சூல் மாத்திரை கொடுத்தாரு அந்த வலி நிக்கிறதுக்கு, அதை நான் போடவே இல்லை. நான் சரி இத புடிங்க. உட்காருங்க, உட்காருங்க, ஜஸ்ட் a minute உட்காருங்க. Thank you Jesus. பவர் இறங்குது பாருங்க. Look at the power. Thank you Jesus. பவர் பாருங்க, இறங்குது பாருங்க. கிட்னிக்குள்ள இந்த பவர் இறங்குது. Thank you Jesus. Hallelujah. கிட்னிக்குள்ள பவர் இறங்குது. பவர் இறங்குது பாருங்க. பவர் இறங்குது பாத்தீங்களா? பவர் இறங்குது பாருங்க. Thank you Jesus. சிஸ்டர் இங்க வாங்க. என்னாச்சு அந்த டிவிடி புடிச்சோன்னு? வேற வேறனு உள்ள இழுக்கிற மாதிரி இருக்கு. என்ன 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 இழுக்குது? வேற வேறனு உள்ள இழுக்கு. வேற வேறனு உள்ள இழுக்குதான். அப்ப இந்த டிவிடிக்குள்ள ஏதோ ஒன்னு இருக்கு, இருக்கிறதுனால தான் அது உள்ள பாடிக்குள்ள போகுது. கை கால்லாம் நடுக்குது. கை கால்லாம் நடுங்குதான் பாருங்க. கை கால்லாம் நடுங்குது பாருங்க. இப்ப அந்த வலி எல்லாம் போயிடுச்சு, செக் பண்ணுங்க. கிட்னியில இருக்க எல்லாமே சரியாயிடுச்சு. கர்த்தர் உங்களை சுகப்படுத்திட்டாரு. அந்த டிவிடியை கொண்டு போய் வைங்க, அந்த இடத்துல வைங்க. இல்லை உள்ளே வைக்க வேணாம், வெளியே வச்சே வைங்க. வைங்க, வைங்க, சீக்கிரம் வைங்க. இப்போ பாருங்கள், இப்போ சொல்லுங்கள் நீங்கள் என்னாச்சுன்னு. இங்கே பாருங்கள், சிம்பிள் மெத்தட். இதெல்லாம் சிம்பிள் மெத்தட். அந்த இடத்துக்கு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா டைரெக்டாக அந்த இடத்துல பவர் பாஸ் ஆகும். எந்தெந்த இடத்துல பவர்? இப்போ சொல்லுமா? வலி இல்லை. சத்தமாக சொல்லுங்கள். வலி இல்லை, கல் மாதிரி இருக்கு. வலி இல்லை, கல் மாதிரி இருக்கான். பாத்தீங்களா எவ்வளவு அற்புதமா ஆண்டவர் செய்யறா பாத்தியா? சந்தோஷமா இருக்கியாமா? நல்லா அமுத்தி பாக்குறாங்க பாருங்க. வலி ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகும் தெரியுமா? சாப்பிடவே மாட்டேன். சாப்பிட வலிக்கும், அப்படி வலிக்கும். இப்ப எல்லா வலியும் போயிடுச்சு பாருங்களேன். சந்தோஷமா இருக்கியாமா பாருங்க. அவங்களுக்கு தான் தெரியும், சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்ப நான் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, டிவிடி தான் அவங்க கையில கொடுத்தேன். டிவிடி போன உடனே அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. சந்தோஷமா இருக்கியாமா? உன் பேர் சொல்லு. எம் தவிதா. சரி, இது என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல வச்சுங்க. இயேசுவே, 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 இயேசுவேன்னு வச்சுங்க. டிவிடிய வச்சு குணமாகுதான். அப்ப ஒரு விதமான மனநிலை மாற்றத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் என்ன செய்யறாங்க, இந்த அளவுக்கு நாங்களே பிரசவம் பாத்துக்கிறோம், அதை பண்ணிக்கிறோம், அப்படி எல்லாம் போய் நிறைய மரணங்கள் ஏற்படுகிறது. இதை நம்ம கவனத்துல வச்சுட்டு அதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும்.